வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரி மகரிஷி சரணம். இனிய அன்பர்களே, இந்த சிந்தனை நிகழ்ச்சியை கூட்டிவித்த எல்லாம் வல்ல இறையருளை வணங்குவோம். இந்த நிகழ்ச்சிக்கு காரணமாக அமைந்த நமது நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் நமது நன்றியை சொல்லுவோம். இன்று நமது சிந்தனைக்கு நாம் ஆத்மா என்ற ஒரு சிந்தனையை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆத்ம விசாரம் அல்லது ஆத்ம சிந்தனை என்று நாம் இதை சொல்லலாம். ஆத்மா என்று நாம் சொல்லும்போது இந்த சிந்தனையை நாம் மூன்று பகுதியாக பிரித்து கொள்ளலாம். ஆத்மாவின் தோற்றம், ஆத்மாவின் இயக்கம், ஆத்மாவின் பயணம் என்று இதை மூன்றாக நாம் பார்க்கவிருக்கிறோம். சுருக்கமாக நாம் ஆத்மா என்றால் என்ன அல்லது ஆத்மா என்றால் எது என்ற கேள்விக்கு சுருக்கமாக நாம் தெரிவிக்க வேண்டுமென்றால், எந்த ஒன்று ஒரு ஜீவனுக்குள் இருந்து அந்த ஜீவனை இயக்குகிறதோ அதற்கு பெயர் அந்த ஜீவனின் ஆத்மா அல்லது ஜீவாத்மா. ஆக நமக்குள்ளாக இருந்து நம்மை இயக்குகிற அந்த ஜீவாத்மாவை நாம் தெரிந்து கொள்ளும் போதுதான் நாம் ஏன் அவ்வாறு இயக்கப்படுகிறோம், நம்மை மென்மேலும் நல்ல முறையில் இயக்கப்படுவதற்கு நாம் அந்த ஜீவாத்மாவை ஏதாவது மேம்பாடு அடைய செய்ய முடியுமா, அல்லது நமது செயலுக்கும் அந்த ஜீவாத்மா அப்பாற்பட்டதா என்பதையெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு வாழ்கிற போது நாம் நம்மை சீர் செய்து நமது வாழ்க்கை முறையை நல்ல முறையில் அமைத்து கொள்வதற்கான ஒரு வழிவகை பிறக்கிறது. ஆக ஆத்மாவை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் நமது செயல் நன்றாக அமைந்துவிடும். நாம் ஆத்மாவை புரியாத வரைக்கும் நமது செயலில் திருத்தம் ஏற்பட வழியே இல்லை. ஆகவே தான் நாம் ஆத்மாவை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆக நாம் ஏற்கனவே சொன்னதைப் போல, எந்த ஒன்று நமது ஜீவனுக்குள்ளாக இருந்து அந்த ஜீவனை வழிநடத்துகிறதோ அந்த ஒன்றிற்கு பெயர் ஆத்மா, ஜீவாத்மா. ஆக எனது செயல் மேன்மையானதாக இருக்கிறது என்றால், எனக்குள் இருந்து அதை வழிநடத்துகிற ஜீவாத்மா ஒரு மேன்மை அடைந்திருக்கிறது என்று அர்த்தம். எனக்குள் என்னுடைய செயல்கள் அதர்மத்தின் மீது அமைகிறது என்றால், எனக்குள் இருக்கிற ஜீவாத்மா மிகவும் கலங்கப்பட்டு என்னை சரிவர நடத்த முடியவில்லை. அதனால் ஆகவே எனது செயலுக்கு மேன்மைக்கும் அல்லது முரண்பாட்டிற்கும் காரணம் எனக்குள்ளாக இருக்கிற ஜீவாத்மா தான். எனது உடலை அது இயக்குகிறது, அது இயக்குகிற விதத்தில் எனது உடல் இயங்குகிறது. ஆக ஒருவர் மிக உயர்ந்த நிலையில் செயல்பட்டால் அவரை மகா உடல் என்று யாரும் சொல்வதில்லை, அவரை மகா உயிர் என்று யாரும் சொல்வதில்லை, அவரை மகா ஆத்மா என்று சொல்லுகிறோம். ஏனென்றால் அந்த செயலை அவரை செய்ய வைத்தது அவருக்குள்ளாக இருந்த ஆத்மா. ஆகவே அந்த ஆத்மா மகா ஆத்மா. ஆகவே தான் அவர் மகா செயலை செய்திருக்கிறார். ஆக நாம் ஒருவரை மென்மையாக பேசும்போது
அவருக்கு மகா உடல் என்று பட்டம் கொடுப்பதில்லை, மகா உயிர் என்று பட்டம் கொடுப்பதில்லை, ஆனால் மகா ஆத்மா என்று பட்டம் கொடுக்குறோம். மகாத்மா காந்தி என்று அவருக்கு அந்த ஆத்மாவை வைத்து தான் பட்டம் கொடுக்குறோம். ஆகவே நாமும் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவும் ஒரு மகா ஆத்மாவாக வர வேண்டுமென்றால் அந்த ஆத்மாவினுடைய தோற்றத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படி நமக்குள்ளாக அந்த ஆத்மா தோன்றியது, உருவானது என்பதை நாம் தெரிந்து கொள்கிற முதற் கட்டம். ஒரு தொலைக்காட்சி பெட்டியை எடுத்துக்கொள்கிறோம். எந்த ஒன்று அந்த தொலைக்காட்சி பெட்டியை இயக்குகிறதோ அதுதான் தொலைக்காட்சி பெட்டியினுடைய ஆத்மா. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், அந்த தொலைக்காட்சி பெட்டியை பாட வைப்பது, பேச வைப்பது எது? நாம் வாங்குகிற சிக்னல் என்ற அலை. அந்த அலையில் இருப்பதைத்தான் இந்த பெட்டி பாடுகிறது. ஆக அந்த அலை வந்துதான் இந்த பெட்டியை பாட வைக்கிறது. ஒரு வானொலி பெட்டியில் அதை உள்ளிருந்து இயக்குவது அதற்குள்ளாக இருக்கிற நமது சிக்னல் என்று சொல்லுகிற அலைதான். ஆக ஒரு வானொலி பெட்டியினுடைய ஆத்மா என்பது அதை இயக்குகிற அலை. நாம் அந்த வானொலி பெட்டியை இயக்குகிற அலை, அதனுடைய ஆத்மா, அது எங்கிருந்து வருகிறது என்று நமக்கு தெரியும். சென்னையிலிருந்து வருகிறது, அங்கிருந்து அந்த அலையை அனுப்புகிறார்கள், அது வந்து எனது வானொலி பெட்டியை இயக்குகிறது என்பதை நாம் அறிவோம். என்னுடைய தொலைக்காட்சி பெட்டியை இயக்குகிற அதனுடைய ஆத்மாவாகிய நாம் வாங்குகிற அலை எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியும். ஏதோ சென்னையில் உள்ள ஒரு டிவி டிரான்ஸ்மிட்டரிலிருந்து அது வருகிறது. ஆனால் நம்மை இயக்குகிற ஆத்மா, நமக்குள்ளாக இருந்து இயக்குகிற ஆத்மா எங்கிருந்து வருகிறது என்று நமக்கே தெரியவில்லை. அதுதான் நமக்குள்ளாக இறங்கி நமக்கு உள்ளாக பயணித்து நாம் சில விஷயங்களை நம்மை பற்றியே தெரியவில்லை. ஆக நமக்கு நம்மை பற்றிய ஒரு ரியலைசேஷனே இல்லை, ஒரு தன்னிலை விளக்கமே இல்லை. ஆகவே தான் நமது முன்னோர்கள் நமக்கு புறம்பாக இருக்கிற அலைகளை பற்றி தெரிந்து கொள்வதை விட நமக்கு உள்ளாக இருக்கிற இந்த ஆத்மாவை தெரிந்து கொள்ளும்போது தான் நமது செயல் மேலோங்கும். ஆக மகான்கள் எல்லாம் சிறந்த செயல்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு அவர்களை இயக்குகிற ஆத்மாவை பற்றிய ஞானம் அடுப்படியாக தெரிந்திருந்தது. தெரிவதோடு மட்டுமல்ல, தன்னை இயக்குகிற அந்த ஆத்மாவை நாம் எப்படி அதை சீர் செய்ய முடியும் என்ற ஞானத்தையும் அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள். அதுதான் நமது ஆத்மாவிற்கும் ஒரு தொலைக்காட்சி பெட்டி அல்லது வானொலி பெட்டியினுடைய ஆத்மாவிற்கும் உள்ள வித்தியாசமும் கூட. ஒரு தொலைக்காட்சி பெட்டி எங்கிருந்தோ வருகிற அலை அதை வந்து இயக்குகிறது. அந்த அலையை அந்த தொலைக்காட்சி பெட்டியே மாற்றிக்கொள்ள முடியாது. அந்த அலை எப்படி இருக்கிறதோ அதன்படி பாடிக்கொண்டு இருக்குமே தவிர இது சரியில்லை அப்படின்னு அந்த தொலைக்காட்சி பெட்டியை வந்து அந்த அலையை மாற்றிக்க முடியாது, அந்த ஆத்மாவை மாற்றிக்க முடியாது. ஆனால் நமக்குள்ளாக இயங்குகிற ஆத்மா, என்னை வழிநடத்துகிற, என்னை இயக்குகிற அந்த ஆத்மாவை இந்த உடலாகிய நான் அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்பதுதான் ஆத்மாவை பற்றிய மிகச்சிறந்த ஞானம். ஆக நான் என்னுடைய ஆத்மாவை மாற்ற அது என்னை வழிநடத்துகிற விதமும் மாறிவிடுகிறது. ஆக எனது செயல் மேம்பாடு அடைய வேண்டுமென்றால் முதலாவது எனது ஆத்மாவை நான் சுத்தப்படுத்த வேண்டும். ஆக எங்கே இருக்கிறது எனது செயலின் மேம்பாடு என்பது, எனது ஆத்மாவை நான் சுத்தப்படுத்த எனது செயல் தன்னாக மேலோங்கிவிடும். ஆக அதை வந்து ஒரு தொலைக்காட்சி பெட்டி செய்ய முடியாது, அதை வந்து ஒரு வானொலி பெட்டி செய்ய முடியாது, அதை வந்து ஒரு மரத்தை அதனில் இருந்து இயக்குகிற ஒரு ஆத்மா இருக்கிறதே அந்த ஆத்மாவை மாற்றுகிற ஒரு வல்லமை அந்த மரத்திற்கும் கிடையாது.
அப்படி பார்த்து கொண்டே வந்தால் விலங்கினம் வரைக்கும் அதை இயக்குகிற ஆத்மாவை அதற்கு மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் கிடையாது. வானொலி பெட்டி மாதிரி தான், ஐந்து அறிவு விளங்கின வரைக்கும் வானொலி பெட்டி மாதிரி தான், அதனுடைய ஆத்மாவை அதனாலேயே மாற்றிக்கொள்ள முடியாது. ஆக எந்த ஒரு மரமும் பக்கத்தில் இருக்கிற மரத்தை பார்த்துட்டு இந்த வருஷம் அதை மாதிரி காய்க்கலாமேன்னு சொல்லி அதனுடைய ஆத்மாவை மாற்றி வேறு மாதிரி காய்க்க முடியாது. எந்த ஒரு மதமும் ஒரு மரமும் இந்த வருஷம் காய்க்க வேணாம், அது பாரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் காய்க்குது, அது மாதிரி நம்மளும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை காய்க்கலாம் அப்படின்னு உள்ளுக்கு இருக்கிற ஆத்மாவை மாற்றி அது தன்னை மாற்றிக்கொள்ள முடியாது. ஆக விலங்கினம் வரைக்கும் தனது ஆத்மாவை தானாக மாற்றிக்கொள்ளுகிற பக்குவம் விலங்கினம் வரைக்கும் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மட்டுமே அந்த இறைநிலை இந்த பக்குவத்தை கொடுத்திருக்கிறது. அதுதான் நம்ம ஏன் நம்ம ஆத்மாவை பற்றி சிந்திக்கிறோம் என்றால், ஆத்மாவை சிந்தித்து அதை மாற்றுகிற பக்குவம் நம்மிடம் இருக்கிறது என்ற அந்த பக்குவத்தை பெறும்போது சரி நல்ல விதமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று அந்த முயற்சியை நாம் எடுக்க முடியும். ஆகவே மனிதனுக்கு மட்டுமே இறைநிலை இந்த பக்குவத்தை கொடுத்திருக்கிறது. தனக்குள்ளாக இருந்து எனக்குள்ளாக இருந்து என்னை இயக்குகிற அந்த ஆத்மாவை அதனுடைய தன்மையை அதனுடைய தரத்தை நான் மாற்ற முடியும் என்பதுதான் மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஆகவே நமது செயல்பாடுகள் மேம்பாடு அடைய வேண்டுமென்றால் நாம் நமது ஆத்மாவை பற்றி தெரிந்து கொண்டு அதை மாற்றுகிற வல்லமையும் நாம் பெறும்போது தான் நமது செயல்கள் மேம்பாடு அடையும். ஆகவே நாம் இந்த முதலாவதாக ஆத்மாவினுடைய தோற்றம், பிறகு ஆத்மாவினுடைய இயக்கம், பிறகு ஆத்மாவினுடைய பயணம் என்று பார்க்கும்போது ஆத்மாவினுடைய தோற்றம் என்று நாம் அந்த சிந்தனைக்கு வருகிறோம். தத்துவத்தில் அது எந்த மதத்தை சார்ந்த தத்துவமாக இருந்தாலும் சரி, தத்துவத்திற்கென்று சில வார்த்தைகள், குறிப்பிட்ட மாதிரி சில வார்த்தைகள் உண்டு. அறிவு, மனம், உள்ளம், உயிர், ஆன்மா என்பதெல்லாம் தத்துவத்தில் எந்த தத்துவமாக இருந்தாலும் நாம் சந்திக்கிற வார்த்தைகள். ஆக நாம் அறிவு என்றால் என்ன, மனம் என்றால் என்ன, உள்ளம் என்றால் என்ன, ஆத்மா என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன என்பனையெல்லாம் பலவிதமான வார்த்தைகளை இன்று நாம் தத்துவத்தில் பார்க்கிறோம். அதற்கான விளக்கங்களையும் நாம் கேட்கிறோம். இப்போது இந்த வார்த்தைகளை, மதிப்பு மிக்க வார்த்தைகளை நாம் ஏற்கனவே பல மதங்கள் பலவிதமாக சிந்தித்திருக்கின்றன. ஆனால் இன்று நாம் சிந்திப்பது நமக்கு மகரிஷி தந்த ஞானத்தின் வழியாக அதை நாம் சிந்திக்கிறோம். பல மகான்கள் பலவிதமாக இதை சிந்தித்திருக்கிறார்கள். இன்று நமது மேடை வந்து வேதாத்திரிய ஞானம். ஆக வேதாத்திரிய ஞானத்தில் இந்த வார்த்தைகளுக்கு நாம் எவ்வாறு அவைகளை புரிந்து கொள்கிறோம், அறிவு என்பது என்ன, மனம் என்பது என்ன, ஆத்மா என்பது என்ன, உயிர் என்பது என்ன என்பதையெல்லாம் வேதாத்திரிய ஞானத்தில் நாம் புரிந்து கொள்ள முற்படுகிறோம். நாம் ஆத்மாவினுடைய தோற்றத்தை வேதாத்திரி மகரிஷியினுடைய பார்வையில் அவருடைய தத்துவத்தின் மூலமாக நாம் பார்க்கவிருக்கிறோம். மகரிஷியினுடைய தத்துவத்தில் மூன்று முக்கியமான மறைபொருள் என்று சொல்கிறோம். ஒன்று ஆதிநிலை, இந்த தூய வெளி, எல்லையற்றதோர் தூய வெளி. இரண்டாவதாக விண், அதிலிருந்து தோன்றிய விண், சுத்த வெளி, தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு விண்ணாக உருவெடுத்தது விண். மூன்றாவதாக
அந்த விண்ணின் சுழற்சியால் தூய வெளியில் ஏற்படுகிற அலைகள், அதை நாம் வெளி அலைகள் என்று சொல்லலாம். அல்லது வெளி என்பது அறிவுமயமானது, ஆகவே அதை அறிவு அலைகள் என்று சொல்லலாம். அதை மகரிஷியினுடைய தத்துவத்தில் காந்த அலை என்று சொல்கிறார். ஆக மூன்று முக்கியமான மறைபொருள்கள் நாம் வேதாத்திரிய தத்துவத்தில் சந்திக்கிறோம். இதற்கு பிறகு மற்றவையெல்லாம் இதனுடைய கூட்டுதான். அதற்கு பிறகு நான்காவது தத்துவம் என்று மறைபொருள் என்று ஒன்றுமில்லை. மற்றவை எல்லாமே இதனுடைய கூட்டுதான். ஆக இந்த மூன்றை நாம் முறையாக புரிந்து கொண்டால் தத்துவத்தில் உள்ள அனைத்தையும் புரிந்து கொள்ளலாம். அப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் சரி, இந்த மூன்றுக்குள்ளே ஒன்று தான் அது. அறிவு, ஆற்றல், உயிர், மனம், உள்ளம், ஆன்மா, அப்புறம் எதை சொன்னாலும் சரி இந்த மூன்றுக்குள்ளே தான் அடங்கணும் அது. ஏன்னா இதை தவிர வேறு ஒன்றும் கிடையாது. ஆகவே ஆத்மாவை நாம் என்ன என்று புரிந்து கொள்வதற்கு, ஆத்மாவை மட்டுமல்ல தத்துவத்தில் வருகிற அனைத்து, அவர்கள் உபயோகிக்கிற அனைத்து அந்த வார்த்தைகளையும் புரிந்து கொள்வதற்கு இந்த மூன்றை புரிந்து கொண்டால் போதும். இதுதான் நமக்குள்ள கீ பாயிண்ட்ஸ். ஆக தூய வெளி, அதுவே தன்னை மாற்றிக்கொண்டு உருவான விண், விண்ணினுடைய சுழற்சியால் ஏற்பட்ட வெளியில் ஏற்பட்ட அலைகள். ஆக தூய வெளி, தூய வெளி என்பதற்கு ஆங்கிலத்தில் விஞ்ஞானத்தில் ஸ்பேஸ் என்று சொல்லுகிறோம். விஞ்ஞானத்தில் ஸ்பேஸ் என்பதற்கு எந்த விதமான குணமும் கொடுக்கப்படவில்லை. அவர்கள் ஸ்பேஸ் இஸ் சிம்ப்ளி அண்ட் எம்டி திங் என்று சொல்லி அதில் உலாவுகிற பொருள்களை மட்டுமே அவர்கள் சிந்தித்தார்கள். இட் இஸ் ஸ்பேஸ் இஸ் ஒன்லி எ ஸ்டேஜ், இட்ஸ் எ எம்டி ஸ்டேஜ் இன் விச் மாசஸ் ஆர் பிளேயிங். அதனால் அவங்க கம்ப்ளீட்டாக ஸ்பேஸுங்கிறதே அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கு ஒரு முக்கியத்துவமோ, அதை கவனிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு சிந்தனையோ அவங்கக்கிட்ட கிடையாது. ஆனால் மகரிஷி ஸ்பேஸ் தான் அனைத்தும் அப்படின்னு முற்றிலுமாக ஒரு மெய்ஞான பார்வையில் முழு முதலாவதாக நாம் பேச வேண்டியது இந்த வெளியைத்தான். இந்த வெளியினுடைய வெளிப்பாடு தான் மற்றவை அனைத்தும் அப்படின்னு இந்த வெளி என்பதற்கு ஒரு பிரதானமான ஒரு இடத்தை அவங்க தத்துவத்தில் கொடுத்துருக்காங்க. இது விஞ்ஞானத்திலிருந்து முற்றிலுமாக மாறுகிறது. அப்போ அந்த தூய வெளி என்பதற்கு மகரிஷி கொடுத்த அந்த விளக்கங்கள் அது எப்படிப்பட்டது அப்படின்னு கொடுத்தது, இது எல்லையற்றது. இந்த தூய வெளி என்பது அறிவுமயமானது. இந்த தூய வெளி என்பது ஆற்றல் மயமானது. இந்த தூய வெளிதான் காலத்தினுடைய பிறப்பிடம். அக்காலத்தின் பிறப்பிடம் அறிவுமயமானது, ஆற்றல் மயமானது, எல்லையற்றது அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இந்த வேதாத்திரிய பார்வை என்று நான் சொன்ன உடனேயே இன்னொன்றையும் வந்து இந்த இடத்துல நம்ம சொல்லணும். மகரிஷி ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி ஆங்கிலத்தில் அவர் எழுதின ஆங்கில புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வருவார். டார்க், ஃப்ளூயிட் மேட்டர், கம்ப்ளீட்லி ட்ரான்ஸ்பேரண்ட்,
கம்ப்ளீட்லி பெர்மியபிள் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணிட்டே வருவார். ஆக நீங்கள் ஸ்பேஸ்னு அவரை எழுதின ஆங்கில புத்தகத்தில் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம்னா, அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம்னா 7, 8, 9 ஜாஸ்தி போய்கிட்டே இருக்கும். இட் இஸ் கம்ப்ளீட்லி டிரான்ஸ்பேரண்ட், தரோலி பெர்மியபிள் அப்படின்னு அந்த அப்ஜெக்டிவ்ஸ் போய்கிட்டே இருக்கும் ஆங்கிலத்தில் எழுதும்போது. ஆனால் அதே வெளி என்பதை அவர் தமிழில் சொன்னபோது நாளோட நிப்பாட்டிக்கிட்டார். அது ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம், நீங்கள் அதை எடுத்துக்கிறணும், ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கிறணும். ஏன் ஆங்கிலத்தில் அவ்வளவு அப்ஜெக்டிவ்ஸ் போட்டவர் தமிழில் சொல்லும்போது நாளோட நிப்பாட்டிக்கிட்டார். அது கூட அந்த ஆரம்பத்தில் மூணோட நிப்பாட்டிக்கிட்டார். கொஞ்சம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 2000 முன்பாக பார்த்தீங்கன்னா மூணு தான், முத்திறன் அப்படின்னு வற்றா இருப்பு சொன்னார், பேர் ஆற்றல்னு சொன்னார், பேர் அறிவு எனும் வளம் மூன்றின் இணைப்பாக அந்த பெரு வெளியை பார்க்குறாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன பண்ணுறாரு, அந்த நாலாவது சேர்க்குறாரு. ஆனால் ஆங்கிலத்தில் அவர் எழுதும்போது ஸ்பேஸுக்கு வந்து அப்ஜெக்டிவ்ஸ் 7-8 போகுது. ஆக இப்போது ஒரு சிந்தனை வந்து, அவர் ஆங்கிலத்தில் போட்ட அப்ஜெக்டிவ்ஸையும் நம்ம தமிழ் படுத்தி இதில் சேர்த்துக்கலாமா அப்படின்னு அது ஒரு ரிசர்ச் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது ஒரு ஆராய்ச்சிக்கு விடக்கூடிய செய்யக்கூடிய ஒரு பகுதி அது. அது அப்படியே இருக்கட்டும். ஆக இப்போதைக்கு நம்ம வந்து மகரிஷி சொன்னதுபடி வற்றா இருப்பு பேராற்றல் பேரறிவு காலம் எனும் வளம் நான்கும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வம். அப்போ இந்த நான்கு அம்சங்கள்னால அது என்ன செய்து அது தன்னைத்தானே இறுக்கி கொண்டு என்ன ஆகுது, துகள்களாக தன்மாற்றம் அடைகிறது. ஆக ஸ்பேஸ் தூய வெளி அதிலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். தன்மாற்றத்தின் முதல் தன்மாற்றம் என்ன, துகள்களாக வருது. அப்புறமாக அந்த துகள்களை எல்லாம் சேர்த்து சூழ்ந்தழுத்தம், சூழ்ந்தழுத்தத்தினால அந்த துகள்களை சேர்த்து ஒரு கொத்தாக்கு. அப்போ அந்த கொத்துக்குள்ளே என்ன இருக்குது, லட்சோப லட்சம் துகள்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு துகளும் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதனால் இந்த கொத்தும் சுத்த ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு கொத்து ஆகிடுச்சு, அந்த கொத்து தான் வீண். அது வந்து நம்ம சொல்கிற ரெண்டாவது மறைப்பொருள். இந்த ரெண்டுக்கும் இடையில் என்ன இருக்குது, துகள் இருக்குது. ஆனால் அந்த துகள் வந்து நம்மளுடைய பிரபஞ்சத்தில் நம்ம மேலே டைரெக்டாக எந்த ஆக்ஷனும் பண்ணுறதில்லை. அது உங்களுக்கு உடலில் போகும், அது வழியே போகும், அது வழியே போகும், எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் உங்களுக்குள்ள அது இன்ட்ராக்ட் பண்ணுறதில்லை. துகள் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது எங்கேருந்து ஆரம்பிக்குது, விண்ணிலேருந்து தான் ஆரம்பிக்குது. விண்ணுக்கு முன்னாடி இருக்கிற துகளுக்கும் நமக்கும் இன்ட்ராக்ஷன் கிடையாது, ஆனால் இருக்குது. அந்த விண்ணுக்கு அப்புறமாக சுழற்சி அடையுது. அந்த விண் சுழற்சி அடையும் போது என்ன ஏற்படுது, உள்ளுக்க இருக்கிற சில இறை துகள்கள் வீசி வெளியே எரியப்படுகின்றன. அப்படி எரியப்பட்ட அந்த துகள்கள் இறை துகள்கள் எங்கே வந்து விழுது, வெளியில் வந்து விழுது. இப்படி அப்படி அந்த வந்து விழுந்த உடனே ஒரு தண்ணீர் மட்டத்தில் கல் விழுந்த உடனே எப்படி அலை உருவாகுதோ அதே மாதிரி இந்த இறை துகள்கள் வந்து வெளியில் விழுந்த உடனே இந்த வெளியில் அலைகள் உருவாகுது. அந்த வெளி அலைகள்னு சொல்லலாம், அல்ல வெளி வந்து அறிவு மயமானது, ஆக அறிவு அலைகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது காந்த அலைகள், ஆக காந்த அலை வந்துருச்சு. இப்போது எத்தனை மறைபொருள் பார்த்துருக்கோம், ஆதியாகிய சுத்த வெளி, விண்ணின் சுழற்சினால் வருகிற அலை காந்த அலை. இதோட தத்துவம் முடிஞ்சது, அவ்வளோதான். இந்த மூன்றை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தத்துவம் அதோட சரி. இனி மற்றது நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, இதனுடைய கூட்டு தான் அது, புதுசாக ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ மகரிஷி அந்த காந்த அலைன்னு சொன்னார் பார்த்தீங்களா, சுழற்சினால் காந்த அலை உருவாகுது, வெளியில் உருவாகுதுன்னு சொன்னார் பார்த்தீங்களா. இந்த இடத்துல இன்னொரு ஆராய்ச்சிக்குள்ள விஷயத்தை நம்ம பார்த்துக்கணும். இப்போ பிரம்மஞான பாடல் எல்லாத்துக்கும் தெரியும்,
இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணா. அப்புறம் அலை எப்படி உருவான்னு சொல்கிறாரு, நிறைவெளியில் விண் சுழலை நெருக்குகின்ற உரசல். என்ன போட்டிருக்காருங்க, உரசல். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். அப்போ அங்கே வந்து அலைகள் உருவாவதற்கான காரணம் எப்படி போட்டிருக்காரு, உரசல். இங்கே ஒரு பம்பரம் சுற்றிக்கிட்டு இருக்கேன்னா பம்பரத்தோட என்ன எது உரசுது, காற்று உரசிக்கிட்டு இருக்கு இல்லையா. அப்போ அந்த உரசல்னால் காற்றுலேயும் சலனம் வந்துடுது. ஆக உரசல். ஆனால் மகரிஷியே பிற்காலத்தில் இந்த அலைகளினுடைய தோற்றத்தை வந்து பேசும்போது உரசல்ங்கிற வார்த்தையை விட கரைசல்னு போட்டார். அப்புறம் கரைசல் அவர் 2000 பக்கத்தில் சமீபத்தில் எழுதின பாடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எப்படி 1/1 வருதுன்னு அவர் விவரிச்சிருக்கார். இறைவெளி தன் இருக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகலாம். இது இப்போ ரீசண்டாக அவர் 2000 அப்புறம் எழுதின பாடல். இறைவெளி தன் இருக்கத்தால் எழுந்த முதல் தன்மாற்றம் இறைத்துகலாம். இறைத்துகள்கள் கூடியதோர் தொகுப்பே வின். இப்போ வின் வந்துருச்சு. அப்புறம் நிறைவெளியில் விண் சுழல வெளி அழுத்த விளைவாக விண் கரைய அக்கரைசல் வெளியேற அனைத்து அலைகள் காந்தமாச்சு. அங்கே உரசல் இங்கே இரவாயிருச்சு, கரைசலை மாறிடுச்சு. ஏன் கரைசல்ங்கிறார் இங்கே, அந்த விண் சுழலும் போது உள்ளுக்கு இருக்கிற இறைத்துகள்கள் என்னாவது வீசி எறியப்படுது. அப்போ இறைத்துகள்கள் வெளியேற வெளியேற விண் என்னாகுது, கரையுது. அப்போ அந்த கரைசல் வெளியேறும்போது தான் அலைகளாக வருது. அக்கரைசல் வெளியேற அனைத்து அலைகள் காந்தமாச்சு. ஸோ இது வந்து மிக மிக ஒரு நுணுக்கமான ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம். அவர் பிரம்மஞான பாடலில் உரசல்னு போட்டதை அவர் அடுத்த காலகட்டத்தில் போக 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 உரசல் வந்து கரைசலை மாறிடுச்சு. சரி, அப்போ அந்த கரைசல் வெளியேற அனைத்து அலைகள் காந்தமாச்சு. அப்புறம் மறை பொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம். அப்போல்லாம் இதனுடைய தன்மாற்றம் தான். அப்புறம் அந்த அலையை நம்ம எப்படி உணர்கிறோம், தன்மாற்றம். அழுத்தம் முதல் 5 முடிவு நிலை மனமாம். முடிவு நிலை மனம், அந்த முடிவு நிலையெல்லாம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் பிரம்மஞான பாடலில் முடிவு நிலைன்னு சொல்கிறாரு, முறையாய் அக்காந்த அலை மனமாம் உடல் உயிர்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். அதெல்லாம் அப்படியே தான் வச்சுருக்காரு. ஒரே ஒரு சேஞ்சு மட்டும் என்ன பண்ணியிருக்காரு, அவர் அங்கே உரசல்னு இருந்ததை இங்கே என்ன பண்ணிட்டார், கரைசல்னு போட்டுட்டார். அது நம்ம அவர் கூட ஓடணும். அதாவது இப்போ புத்தர் அவருடைய புத்தகங்கள் தத்துவம் இருக்குது, வள்ளலார் அவருடைய தத்துவங்கள் இருக்கு. மறைந்து விட்ட மகான்களை ஃபாலோ பண்ணுறது ஈஸி, ஆனால் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மகான்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன், இவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க, இவங்க பின்னாடியே ஓடணும். வள்ளலார் புக்கை வந்து யாரும் மாற்ற போகிறதில்லை, அவர் ஒரு தடவை படிச்சுட்டா அதுதான். அப்போ மாற்றுறதுக்கு ஆள் இல்லையே. அப்புறம் அதெல்லாம் படிச்சுட்டு ஈஸியாக அவனை ஃபாலோ பண்ண முடியும். ஆனால் வாழ்கிற மகான்களுடைய அவங்க புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம், அவங்க இன்றைக்கி பண்ண இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சிந்தனை பண்ணி அவங்க மேலே போயிடுவாங்க, அதை டக்குன்னு வேறு மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது கூட ஓடிக்கிட்டு இருக்கணும். அது கூட ஓடாமல் இருந்தோம்னா, நான் எத்தனையோ தடவை நம்ம அன்பர்களே வந்து மகரிஷிக்கிட்ட கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, சாமிஜி முன்ன நீங்கள் 3 சொன்னீங்க, அது கூட பிரிண்ட்டு கூட வந்துருச்சு, நாங்கள் 3 தான் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்குறோம், நீங்கள் இப்போ 4 சொல்கிறீங்களே சாமிஜி அப்படின்னாங்க. சரி, நீங்கள் 3 நின்னால் நின்றுக்கங்க அப்படின்ட்டாரு. என்ன சொல்கிறது, 3 நின்னால் நின்றுக்கங்கன்ட்டாரு. வாழ்கிற மகான்கள் கூட இருக்கும்போது அதில் ஒரு சந்தோஷமும் இருக்கும், அதில் அவங்க கூட ஓடிக்கிட்டே இருக்கணும்.
ஏன்னா அவங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆக உரசல் கரைசலானதை நம்ம ரசிக்கணும். இப்போ அந்த 90 வயசுலேயே மகரி சிந்திச்சுக்கிட்டே இருந்துருக்கார் பாருங்க. அப்போ அவர் சிந்தனை பண்ணி மாற்றலன்னா யார் மாற்ற முடியும்? இப்போதைக்கு யாரும் மாற்ற முடியாது. இதோ ஏதோ ஒரு இன்னொரு காலகட்டத்தில் 100 வருஷம் கழித்து ஏதோ ஒரு மகான் வந்து அவருக்கு இந்த மகரிஷியினுடைய தத்துவங்கள்லாம் சரியாக போய் அவர் வேணா மாற்றிருக்கலாம். 100 வருஷம் கழிச்சோ 200 வருஷம் கழிச்சோ தெரியாது. ஆனால் மகான் அவரையே எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு போயிட்டார். ரைட். மறைப்பொருளாம் காந்தம் என்ற நுண்துகளின் தன்மாற்றம் அழுத்தம் முதல் 5 முடிவு நிலை மனமாம். குறைவில்லா இயற்கையதன் தன்மாற்ற சீரதனை, தன்மாற்ற சீரதெல்லாமே தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். இதை படிச்சுக்கங்கப்பான்னு போயிட்டார். குறைவில்லா இயற்கையதன் தன்மாற்ற சீரதனை மேற்சொன்ன வரிசைகளில் வைத்து மனப்பாடம் செய்வீர். இப்போ இந்த 3 அப்புறம் காந்தத்துக்கு அப்புறம் ஒன்று அவர் கொண்டு வரல பாருங்கள். புதுசாக ஒன்று வரலைங்க. அப்புறம் இதனுடைய கூட்டு தான், எல்லாமே இந்த 3 கூட்டு தான். இப்போ நீங்கள் எதை எடுத்தாலும் சரி, இப்போ நீங்கள் பிரபஞ்சத்தில் எதை பார்த்தாலும் சரி, இந்த 3 கூட்டு தான். இதை தவிர வேறு ஒன்று 4 மறைப்பொருள் கிடையாது. இப்போது மகரிஷியினுடைய தத்துவத்தில் இந்த 3 நாம் புரிந்து கொண்டால் தத்துவம் முழுவதும் நம்ம கைவசம் வந்துடுச்சு. அவர் எதை பார்த்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எதை பார்த்தாலும் எந்த தத்துவத்தை படித்தாலும் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பிற்காலத்தில் சன்மார்க்கமோ அல்லது வேதாந்தமோ இல்லைன்னா சைவ சித்தாந்தமோ எந்த தத்துவத்தை படித்தாலும் இந்த 3 நான் எக்ஸ்பர்ட்டாக இருந்துக்கிட்டேன்னா அவங்களாம் என்ன சொல்ல வராங்கன்னு டக் டக் டக்குன்னு புரிஞ்சுக்கலாம். ஆக இன்று நமக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கீ இது. தத்துவத்துக்குள்ளே போய் ஈஸியாக பிடிக்கணும்னா மிகப்பெரிய கீ இந்த 3. இந்த கீயை வச்சுட்டு போனால் தான் உங்களுக்கு ஓ இதை இப்படி சொல்கிறாங்களா நான் புரிஞ்சிக்க முடியும். இல்லாமல் படித்தீங்கன்னா என்ன அவங்க அப்படி சொல்கிறாங்க இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு வந்து என்னாகும், ஒரு கன்ஃபியூஷன் நிலைக்கு வந்துடும். அப்புறம் அது ரைட்டா இது ரைட்டா என்ன அப்படி ஒரு கன்ஃபியூஷனுக்கு வந்துடுவோம். அப்போ இந்த 3 மட்டும் கிளியராக நம்ம வச்சுக்கிடுவோம். ரைட். இந்த 3 முன்னோர்கள் இதெல்லாம் மறைப்பொருள் பார்த்தீங்களா, அதனால் முன்னோர்கள் இந்த 3 என்ன பண்ணியிருக்காங்கன்னா மக்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த 3 கொஞ்சம் உருவகப்படுத்தியிருக்காங்க. கொஞ்சம் உருவகப்படுத்தி மக்களுக்கு சொல்கிறதுக்காக அது ஒரு காம்ப்ரமைஸ் தான். வேணா உருவகப்படுத்தாமல் அவங்க விட்டுருக்கலாம், ஆனால் மக்களுக்கு போய் சேரணுமே, ஒரு ரொம்ப உணர்ந்த நிலையில் வந்துட்டோம், சாதாரண மக்களுக்கு இது போய் சேரணுமே அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உருவகப்படுத்தினாங்க. இப்போ அது எப்படி உருவகப்படுத்துனாங்கன்னு மட்டும் ஒரு கொஞ்சம் 2 நிமிஷத்தில் அப்போ தான் ஓ அதெல்லாம் என்ன நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அதை உருவகப்படுத்துறது மட்டும் எப்படி பண்ணால் நான் உருவகப்படுத்துறது வந்து நம்ம கூட பிறந்த ஒரு குணம். அது எதையுமே உருவகப்படுத்துறது மனிதர்களுடைய கூட பிறந்த ஒரு குணம். இப்போ ஒரு நம்ம நாடுன்னு இருக்குது. ஆகஸ்ட் 15 இந்த நாட்டை சுதந்திரம் அடைந்த அந்த நம் நாட்டை நாம் வணங்குகிறோம். நம்ம நாட்டை நம்ம சல்யூட் பண்ணுறோம், வணங்குகிறோம். 15 ஆகஸ்ட் 15 இந்த நாட்டு மேலே தான் நான் நிற்கிறேன். கீழே பார்த்து தானே வணங்குகிறோம். ஆனால் நம்ம எதை பார்த்து வணங்குகிறோம்? சல்யூட் எதுக்கு அடிக்கிறோம் ஆகஸ்ட் 15? கொடிக்கு தான் சல்யூட் பண்ணுறோம். நாடு கீழே தான் இருக்கேன், அதை பார்த்து யாராச்சும் வணங்கணுமா? கொடிக்கு தான் வணங்குகிறோம். ஏன்னா அந்த நாட்டையே ஒரு கொடியில் உருவகப்படுத்திட்டோம். அந்த கொடி எனது நாட்டை குறிக்கிறது. அதனால் அது யாராச்சும் அவமானம் பண்ணால் எனக்கு கோபம் வந்துடும். ஏன்னா எனது நாட்டை குறிக்கிறது அந்த கொடி. ஆக நம்ம அதை உருவகப்படுத்திட்டோம். அது நமக்கு கூடவே வந்த ஒரு பெரிய குணம் அது. ஆக அன்றைக்கு வந்து எனது நாட்டை நான் வணங்குவது என்பது அந்த கொடியை வணங்கிட்டேன்னா போதும். கொடி 3 நீளமோ 2 அகலமோ இருக்கும், அது நாட்டினுடைய ஒரு சின்னம். ஆனால் அந்த கொடி நாடாகுமா? மிலிட்ரி பீப்புளெலாம் அந்த கொடியை பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க. கொடி நாடாகாது, அது எனது நாட்டை குறிக்கிற ஒரு சின்னம் அவ்வளோதான்.
ஒரு உபாயம். அந்த கொடியே எனது நாடாகி விடாது. எப்படி நாடாகும்? நீங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, ஆஃபீஸில் உங்களுக்கு லீவ் ட்ராவல் கொடுக்குறாங்க, லீவும் கொடுத்து பணமும் கொடுக்குறாங்க இல்லைங்களா. நீங்கள் பணம் 50,000 ரூபா 60,000 ரூபா உங்களுக்கு சாங்ஷன் பண்ணுறாங்க. சாங்ஷன் பண்ணிவிட்டு அந்த கொடியை எடுத்துகிட்டு ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலிகை போகிறீங்க. அப்போ மட்டும் எங்கே போகிறீங்க? ஆக்சுவலாக நாட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போ மட்டும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த கொடியை எடுத்துகிட்டு ஒரு மூலையிலிருந்து இன்னொரு மூலி தானே போயிருக்கணும். ஏன்னா அப்படி தானே போகணும். உண்மையான நாட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போ உண்மையான நாட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, அதுதான் சந்தோஷம். கொடிங்கிறது ஒரு சின்னம்தான். சின்னம் எனது நாடாகிவிடாது ஆகாது இல்லையா? அதே மாதிரி தான் நமது முன்னோர்களெல்லாம் அந்த மூணு மறைப்பொருள் சொன்னமே அதுக்கெல்லாம் ஒரு சின்னத்தை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த கொடிக்கு நம்ம சல்யூட் பண்ணமே அந்த நாட்டை நினச்சி பார்க்காம, உண்மையான நாட்டை நினச்சி பார்க்காம அந்த கொடியோடு நிப்பாட்டிக்கிட்டாங்கன்னு எப்படி இருக்குமோ அதே மாதிரி அந்த சின்னத்தோடு நம்ம நின்றுக்கிட்டோம். இந்த மூன்றுக்குமே நம்ம முன்னோர்கள் ஒரு உருவகம் கொடுத்தாங்க. இப்போ ஆதியாகிய என்ன? அறிவு, ஆற்றல் இல்லை. இந்த அறிவும் ஆற்றலும் இணைஞ்சது தானே ஆதி, தூய வெளி இல்லை. அப்போ அந்த அறிவும் ஆற்றலும் இணைஞ்சு தானே என்ன வருது? வின் வருது. அது ரெண்டும் சேர்ந்து தானே வின் வருது. அந்த அறிவுக்கு தெரியும் என்ன பண்ணால் இது வின் ஆகும்னு சொல்லிட்டு. அந்த ஆற்றல் இருக்கனால தான் சுற்றிட்டே வருது. ஆற்றல் வேணுமே. ஆக அறிவுக்கும் ஆற்றலுக்கும் விளைந்த ஒன்று தான் வின். அப்போ கொஞ்சம் இதை உருவகப்படுத்துங்க. உருவகப்படுத்துனா அறிவுக்கும் ஆற்றலுக்கும் பிறந்த ஒரு குழந்தை தான் வின். கொஞ்சம் உருவகப்படுத்துகிறீங்க, கொஞ்சம் ட்ராமடைஸ் பண்ணுறீங்க, அவ்வளோதான். அப்போது அறிவுக்கும் ஆற்றலுக்கும் போட்டுட்டோம்னா அறிவை வந்து நீங்கள் சிவன் சொல்லிட்டுறீங்க, ஆற்றலை வந்து சக்தின்னு சொல்கிறீங்க. ஆக சிவனுக்கும் சக்திக்கும் பிறந்த ஒரு முதல் தான் வின். இப்போ வின் அப்புறம் என்ன வருது? அலை. இப்போது வின்னு எனக்குள்ளே இருக்குது, அலையும் எனக்குள்ளே இருக்குது. ஏன்னா வின் சுற்றும் போது அலை உருவாகுதே. வின் வந்து பஞ்சபூதங்களாகி எனது உடலாக வருகிறது. ஆக உடல் தத்துவம் வின் வந்து உடலாக வருகிறது. அது உள்ளுக்கு இருக்கிற அலை இருக்கேன், அலை எனது மனமாக வருகிறது. ஆக உடல் தத்துவத்தை ஒரு உருவகப்படுத்தினாங்க. அப்புறம் வர அலை உள்ளுக்காக இருக்கேன், மனமாக இருக்கேன். அந்த மனதை அலையை வந்து ஒரு உருவகப்படுத்தினாங்க. இந்த உடலை உருவகப்படுத்தினாங்களே பஞ்சபூதங்களும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு எப்படி உருவகப்படுத்தினாங்க? விநாயகர் பஞ்சபூதங்களும் சேர்ந்தது அது. அப்போ உடல் தத்துவம் வந்து விநாயகர், அதுக்கு உள்ளே இருக்கிற அலை தத்துவம் மனம் இருக்க அதை இது கூட போட்டு ஐடென்டி பண்ணாங்க முருகன். அதான் முருகன் கூட மனம், மனம் வந்து அதில் ஐடென்டிஃபை பண்ணாங்க. உடலை வந்து யார் கூட ஐடென்டிஃபை பண்ணாங்க? விநாயகர் கூட. ஐந்து கரத்தனை, ஆணை முகத்தனை, இந்தின் இளம்பிரை, போலும் ஏற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தனை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே அப்படின்னு சொல்லி உடல் தத்துவத்தை விநாயகர் கூட லிங்க் பண்ணாங்க, உருவகப்படுத்தினாங்க. அதுக்குள்ளாக இருக்கிற அலை வந்து மனமாக வரப்போகுது. அந்த மனதை எது கூட உருவகப்படுத்தினாங்க? முருகன் கூட உருவகப்படுத்தினாங்க. மனமே முருகனின் மயில் வாகனம், அது கூட லிங்க் பண்ணாங்க. அப்புறம் இப்போ எப்படியெல்லாம் இதுக்கு உருவகப்படுத்திட்டோம்? சிவன் அறிவு, சக்தி ஆற்றல், இரண்டுக்கும் பிறந்த குழந்தை விநாயகர். விநாயகருக்கு அடுத்து பிறந்த குழந்தை யார்? மனம். அடுத்து அந்த விண்ணுக்கு அப்புறம் தானே அலை வருது, மனம் வருது. அப்போ விநாயகருக்கு அடுத்த குழந்தை யார்? முருகன். அவ்வளோதான், முருகனுக்கு அடுத்த குழந்தை கிடையாது. தத்துவம் முடிஞ்சு போச்சுங்க. ஏன் மூணாவது குழந்தை இல்லை? அவ்வளோதான், தத்துவம் முடிஞ்சு போச்சு. இந்த மூணாவது குழந்தையே பேர பிள்ளைகளாக ஒன்றும் புதுசாக கிடையாது, மூன்றோட முடிச்சுக்கிட்டாங்க. சிவன், சக்தி, விநாயகர், முருகன், அந்த ஃபேமிலி அவ்வளோதான். ஏன்னா மறைபொருள் அவ்வளோதான் இருக்கு.
ஆக இந்த மறை பொருளை தான் நாம வந்து ஒரு உருவகப்படுத்திட்டோம் உருவகப்படுத்தி அதன் மூலமாக அதை பாப்புலரைஸ் பண்ணோம் என்ன ஆபத்துனா வந்து முடிஞ்சு போச்சுன்னா பாப்புலரைஸ் பண்ணும்போது அந்த பாப்புலரைஸ் பண்ணுறதுக்காக உருவத்தை ஏற்படுத்தணுமே அதை பிடிச்சிக்கிட்டாங்க அது எதை குறிக்குதுங்கிறத பிடிச்சிக்கிறல இப்போ மகரிஷி என்ன சொல்கிறாரு அந்த உருவகத்தையும் நீங்கள் பாருங்கள் ஆனால் அது எதை குறிக்குது அதுக்கு வாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறதுலன்னு கொடிலியாக ட்ராவல் பண்ணுவீங்க உண்மையான பூமியில் தானே ட்ராவல் பண்ணுறீங்க அதே மாதிரி உண்மையான இறைத்து வந்துடுங்க அது ஒரு உபாயம் உங்களுக்கு இருக்கட்டும் பரவாயில்ல ஆனால் அந்த உபாயத்தை பிடிச்சிட்டு உண்மைக்கு வந்துடுங்க அப்படி தான் மகரிஷி அந்த உபாயங்களிலிருந்து நமக்கு உண்மைக்கு வர சொல்கிறாரு அப்படி உண்மைக்கு வரும்போது தான் பல விஷயங்கள் புலப்படும் இப்போது எனக்கு வந்து கொடி வந்து எனக்கு நாட்டினுடைய உபாயம்தான் ஆனால் நான் நாட்டை பார்த்தா தான் இந்த இடத்துல ரோடு போடணும் இந்த இடத்துல பாலம் கட்டலாம் இந்த இடத்துல தண்ணி வருது இதை கொஞ்சம் அணை கட்டலாம் அப்புறம் நான் எதை பார்த்தா எனக்கு ஐடியா வரும் நாட்டை பார்த்தா தான் ஐடியா வரும் கொடியை பார்த்தா எனக்கு என்ன ஐடியா வரும் எல்லாம் ஒரு துணி தான் இருக்குங்க நான் நாட்டை பார்த்தா தான் எனக்கு பல ஐடியா தோணும் ஓ இது வைக்கலாம் ஒரு நால் வழி சாலை போடலாம் அங்கேருந்து இங்கேருந்து வரணும் நம்ம இல்லை இங்கே மலை இருக்குது இங்கே தண்ணீர் தேக்கலாம் அப்படின்னா நாட்டை பார்க்கணும் ஆக உண்மையான இறை தத்துவத்தை பார்த்தா தான் நமக்கு பல விஷயங்கள் அது எப்படி மாறினது எப்படி வந்ததுன்னா அதெல்லாம் புலப்படும் அதெல்லாம் புலப்படணும்னா இந்த இறைவெளியின் உண்மையான இறைவெளிக்கு வந்துடணும் நம்ம அதெல்லாம் உபாயங்கள் இருக்கட்டும் வேணாம் சொல்லலை உபாயங்கள் இருக்கட்டும் உடனே நம்ம இங்கே வந்துடணும் ஆக இந்த உபாயங்களிலிருந்து இப்போ உண்மையான அந்த இறை வெளி அதுக்கு வந்துட்டோம் அதோட குணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த குணத்தை தெரிஞ்சதுனால தான் மகரிஷி என்ன சொல்கிறாரு அறிவும் ஆற்றலுமாக இருந்ததுனால தான் அது தன்னைத்தானே இறுக்கி கொண்டது இறுக்கி கொண்டு எதுவாக மாறிச்சு இறை துகளாக மாறினது அப்புறம் சூழ்ந்தழுத்தம் வந்துருச்சு சூழ்ந்தழுத்தம் வந்ததுனால தொகுப்பாகிடுச்சு தொகுப்பு சுற்றினது அதனால் அலை வந்துருச்சு இப்போ இவ்வளோ வந்து இறைவெளியிலேருந்து தானே ஆரம்பிக்க முடியும் உபாயத்திலேருந்து ஆரம்பிக்க முடியுமா முடியாது உபாயம் வந்து நமக்கு வந்து நமக்கு வணங்குறதுக்கு நமக்கு வந்து ஒரு ஒரு சின்னமாகத்தான் அதை வச்சுக்கிறோமே தவிர உண்மையான இறைவெளிக்கு வந்தால் தான் இதனுடைய தன்மாற்றம் எப்படி நிகழ்ந்ததுங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கிறலாம் ஆக மூன்று மறைப்பொருள் இப்போ இதிலிருந்து நம்ம ஆத்மாவுக்கு வரப்போகிறோம் இனி என்ன சொன்னாலும் இந்த மூன்றுக்குள்ளே தான் இருக்கணும் இப்போது இந்த ஜீவனை எடுத்துக்கலாம் இந்த ஜீவனை எடுத்துக்கலாம் இதுவும் அந்த மூன்றின் கூட்டு தான் இது மட்டும் இல்லை எதை எடுத்தாலும் மூன்றின் கூட்டு தான் இப்போ இந்த ஜீவனை நான் எப்படி மூன்றின் கூட்டாக பார்க்குறேன் அப்படின்னு பார்க்கணும் இந்த ஜீவன் எதில் இருக்குது இந்த ஜீவனை சுற்றி இந்த ஜீவன் எதில் இந்த ஜீவன் பூமி மேலே வச்சுக்கோங்க பூமி எங்கே மிதக்குது வெளி என்னை சுற்றி இருக்கிறது என்ன வெளி வந்துருச்சு என்னை சுற்றி மட்டும் இல்லை எனக்கு உள்ளவங்க என்ன இருக்கு அந்த வெளி இருக்கு இடம் இருக்கு அப்போ உள்ள வந்துருச்சு சாரி அப்புறம் இந்த உடலுங்கிறது என்ன பஞ்சபூதங்களையும் கூட்டு அதுதான் இந்த உடல் இப்போ பஞ்சபூதங்கள் வந்து யார் பஞ்சபூதங்களாக ஆனது வின் வின் கூட்டே ஐம்பூதம் அப்போ வின் இன்னொரு விண்ணோட சேர்ந்து இன்னும் ரெண்டு மூணு விண்ணோட சேர்ந்து பஞ்சபூதங்கள் வருது முதல்ல விண் தனித்தனியாக இருக்கும்போது அதற்கு பெயர் விண் அப்புறம் எண்ணிக்கையை பொறுத்து நம்ம பேர் வச்சுட்டோம் அப்புறம் வருது காற்று அப்புறம் நெருப்பு அப்புறம் நீர் அப்புறம் நிலம் இதெல்லாம் என்னுடைய எண்ணிக்கைகள் தான் இதனுடைய டென்சிட்டி எவ்வளோ டென்ஸாக இருக்குது எவ்வளோ அடர்த்தியாக இருக்குங்கிற பொறுத்து நம்ம பேர் வச்சுட்டோம் பட் எல்லாமே விண்களின் கூட்டு தான் ஆக பஞ்சபூதங்கள் எனக்குள்ளே இருக்குது ஆக இந்த பஞ்சபூதங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் நான் எப்படி அமைஞ்சிருக்கு எனக்குள்ளே பஞ்சபூதங்கள்னு பார்க்குறோம் எப்படி அமைஞ்சிருக்கு எனக்குள்ளே ஒரு கெட்டி பொருள் இருக்குது கெட்டி பொருள் இருக்குது இல்லைங்களா ரைட்டு இந்த கெட்டி பொருள் வந்து நிலம் வச்சுக்கோங்க கெட்டி பொருள் இதுக்கு அடுத்து என்ன நான்கு இருக்குது இதுக்கு அடுத்து என்ன வருது நீர் வருது நெருப்பு வருது அப்புறம் காற்று வருது விண் வருது நான்கு வருது இந்த நான்கும் இந்த உடலில் நான்கு விதமான ஓட்டத்தில் இருக்குது ஆக நமக்குள்ளே நான்கு ஓட்டங்கள் இருக்குது
என்ன ஓட்டம், நீர் ஓட்டம், வெப்ப ஓட்டம், அப்புறம் காற்று ஓட்டம், அப்புறம் நான்கு இது, விண், காற்று, நெருப்பு, நீர், இதான் நான்கு. தனித்தனியாக இருக்கும்போது விண் அதுக்கு பேர், கொஞ்சம் சேர்ந்துச்சுன்னா காற்று, அப்புறம் என்ன அடர்த்தியாக சேர்ந்தால் நெருப்பு, அப்புறம் சேர்ந்தால் நீர். அப்போ நீர் ஓட்டம், காற்று ஓட்டம், நீர் ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், இன்னொரு ஓட்டம் விண் ஓட்டம். நம்ம சொல்லி பழக்க முடியாது நமக்கு, அதனால் யோசிக்கிறோம். இந்த மூன்று ஓட்டத்தை மட்டும் எல்லோரும் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சொல்லுவாங்க. நமக்குள்ள நீருங்கிறது ரத்த ஓட்டம், ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஓட்டம். ஆனால் ரொம்ப பாப்புலரைஸ் ஆகாத ஓட்டம் ஒன்று இருக்குது, விண் ஓட்டம். அந்த விண் ஓட்டம் தான் முக்கியமான ஓட்டம். அந்த விண்ணுங்கிறது என்ன, அது ஒரு துகள், அடிப்படையான ஒரு துகள், தனித்தனியாக இருக்கும்போது அந்த துகளுக்கு பேர் விண், விண் துகள். அது அதனுடைய சுழற்சி தான் விண் ஓட்டம். இப்போ நம்ம வீட்டில் கரண்ட்டுன்னு சொல்கிறோம், அது எதனுடைய ஓட்டத்தினால கரண்ட் வருது, கண்ணுக்கு தெரியாத அந்த ஒயரில் இருக்கிற எலக்ட்ரான்களின் ஓட்டம்தான் கரண்ட். எல்லாத்துக்கும் தெரியும், ஹைஸ்கூலில் படித்தவங்க எல்லாத்துக்கும் தெரியும், எலக்ட்ரான்களுடைய சுற்று ஓட்டம்தான் கரண்ட். அப்போ கரண்ட் அந்த ஒயரில் இருக்குன்னு என்ன அர்த்தம், எலக்ட்ரான்கள் சுற்றி சுற்றி ஓடிட்டுருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால எலக்ட்ரான்கள் ஓட முடியலன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகுங்க, கரண்ட் இல்லை. ஆனால் அந்த எலக்ட்ரான்கள் எங்கேயோ ஓடிடலை, ஒயருக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ண முடியலை, அப்படி சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ண முடியலை. அப்போ சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ணலைன்னா கரண்ட் இல்லை, ஆனால் எலக்ட்ரான் இருக்குது. சர்க்கியூட் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுன்னா கரண்ட் வந்துடும். அதே மாதிரி நமக்குள்ள இந்த விண் ஓட்டம் இருக்க, அந்த விண் ஓட்டத்திற்கு மறுபெயர் உயிர் ஓட்டம். ஆக உயிர்ங்கிறது வந்து துகள் சம்மந்தப்பட்டது. முதல் துகள் ஆகாஷ் துகள், விண் துகள்னு சொல்கிறோமே, அது சம்மந்தப்பட்டது உயிர். ஆக உயிருக்கு வந்து ரெண்டே ஸ்டேட்டு தான், அது சுற்று ஓட்டம், விண் ஓட்டம், சுற்று ஓட்டம் வர 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 உயிர் இருக்குது, கரண்ட் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தினால சுற்றி சுற்றி வர முடியலை அப்படின்னு என்ன அர்த்தம், உயிர் உயிர் இல்லை. இப்போ இந்த தெளிவில் பாருங்கள், நம்ம எவ்வளோ போய் பேசுகிறோம்னு தெரிஞ்சு போவோம். இப்போ நீங்கள் வீட்டில் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, பின்னாடி உங்களுக்கு தெரியாமல் ஒரு பல்லி போய் ஒரு ஒயரை இப்படி கட் பண்ணிடுச்சு, கடிச்சிருச்சு, இப்படி வந்துருச்சு ஒயரு. அப்போ என்னாகும், கரண்ட் இல்லை. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கரண்ட் இல்லைன்னு சொல்கிறீங்க, டிவிக்குள்ளே கரண்ட் இல்லைங்கிறீங்க, உங்கள் வீட்டில் இருந்த கரண்ட் எங்கேயோ போயிடுச்சுன்னா சொல்கிறீங்க, அப்படியே சொல்கிறீங்க, நம்ம வீட்டில் இருந்த கரண்ட் எங்கேயோ போயிடுச்சுன்னா சொல்கிறீங்க, இல்லை கரண்ட் இருக்குன்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா இல்லைன்னு சொல்கிறீங்க, ரெண்டே ஸ்டேட்டு தான் உண்டு கரண்ட்டுக்கு, இருக்குது அல்லது இல்லை. அதே மாதிரி இந்த உயிருக்கும் ரெண்டே ஸ்டேட்டு தான், உயிர் இருக்குது உயிர் இல்லை. இந்த உயிர் எங்கேயோ போயிடுச்சு, இந்த உயிரெல்லாம் போய் இடத்துல சேர்ந்துருக்கு, எவ்வளோ பொய்மைகள் பாருங்கள். இப்போது டக்குன்னு புரிஞ்சு போச்சு, ஐப்பா இவ்வளோ காலமாக என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம, உயிர் போயிடுச்சு எங்கேயும் போகிறதில்ல, கரண்ட் எங்கே போகும், உங்கள் வீட்டில் இருக்க கரண்ட் எங்கே போகும், எங்கேயும் போகாது. கரண்ட் இருந்தது, கரண்ட் இல்லை, ரெண்டே ஸ்டேட்டு தான் அதுக்கு உண்டு, எஸ் நோ. அதான் பாடியில் உயிர் இருக்குது அல்லது உயிர் இல்லை, அவ்வளோதான். இந்த உயிர் பிரிஞ்சு போயிடுச்சு, இதெல்லாம் நம்ம போட்டு கன்ஃபியூஸ் பண்ணுற வார்த்தைகள். வேதாத்திரியத்தில் இதுக்கெல்லாம் மீனிங்கே கிடையாது, அதுதான் அந்த தெளிவு தான் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இதில் ஏன் அந்த சுற்று ஓட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியலை, பல விதமான காரணம் இருக்குது. சுற்று ஓட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியாததுக்கு பல காரணங்கள் இருக்குது. அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால நான் மெயின்டைன் பண்ண முடியலைன்னா இதில் உயிர் இல்லை, அவ்வளோதான். உயிர் எங்கேயும் போகிறதில்லை, வர்றதில்லை. இது இன்னொரு பிரான்ச்சுக்கு போகும். இது அந்த எது வந்து இந்த உயிர் ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா, ஆகா நம்ம அங்கே போயிடலாம், அந்த மெயின்டைன் பண்ணுறதை போய் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்படின்னு, அது அது ஒரு பிரான்ச் ஆஃப் சயின்ஸ், அது அந்த பக்கம் போயிடலாம்.
இப்போ நம்ம வந்து உயிர் என்றால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உயிர்ங்கிறது என்ன? உயிர் என்பது துகள் சம்மந்தப்பட்டது. விண் ஓட்டத்தின் மறுபெயர் தான் உயிர். எலக்ட்ரான் ஓட்டத்தின் மறுபெயர் கரண்ட்டு. அதே மாதிரி விண் ஓட்டத்தின் மறுபெயர் உயிர். அப்போ உயிர்னா நம்ம கிளியராக தெரிஞ்சு போச்சு, அது வந்து துகள் சம்மந்தப்பட்டது. இப்போது மூன்றாவது மறைபொருள் என்னக்குள்ளே என்ன இருக்குது? விண் இருக்குது, விண் ஓட்டம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ அந்த விண்ணிலிருந்து வரக்கூடிய சுழற்சினால் வரக்கூடிய அலைகள், இப்போ அந்த அலைகள் நமக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த அலைகள் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கணும். இந்த விண் ஓட்டத்துக்கு ஒரு பெயர் என்ன சொன்னோம்? உயிர் ஓட்டம் இல்லையா. இப்போது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கு போவோம், ஒரு நெல்லை அரிசியாக மாத்திர ஒரு மிஷின் வச்சுக்கோங்களேன். அப்போ நெல்லை கொட்டுற ஒரு இடம் இருக்கும், அதுலேருந்து ஒரு பெல்ட்டு போகும், அது ஒன்று சுற்றி இதை சுற்றினா அது சுற்ற ஆரம்பிச்சிடும், அது சுற்றினா இன்னொன்று சுற்ற ஆரம்பிச்சிடும், கட 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 கடனு எல்லாம் ஆப்ரேஷனுக்கு வந்துடும். இங்கே பவரு நம்ம நெல்லை கொட்ட வேண்டியதுதான். இப்போ அந்த கரண்ட்டுங்கிறது என்ன? எலக்ட்ரான்களுடைய சுற்று ஓட்டம், அதுதான் கரண்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த எலக்ட்ரான் வந்து சுற்று ஓட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியலை, ஒரு கேப் வந்துருச்சு. அப்போ சுற்று ஓட்டத்தை மெயின்டைன் பண்ண முடியலை. அப்போ என்ன அர்த்தம்? சுற்று ஓட்டம் இல்லை, அவ்வளோதான். எலக்ட்ரான் இருக்கா இல்லையா? வயரில் எலக்ட்ரான் இருக்கும். இப்போ போய் அந்த வயரை தொடலாம், அந்த எலக்ட்ரானை போய் தொடலாம், நீங்கள் ஒன்றும் செய்யாது. கெமிஸ்ட்ரியில் வந்து அந்த எலக்ட்ரானே விட்டுருவாங்க, ஆனால் அதுக்கு இடை இல்லை, அதனால் அதை கணக்குலேயே சேர்த்துக்க மாட்டாங்க. அதை கெமிஸ்ட்ரியில் நீங்கள் இப்போ வயரை போய் தொடலாம், ஒன்றும் பண்ணாது. உங்களை கண்ணுக்கு தெரியாத அந்த எலக்ட்ரான் உங்களை ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதே எலக்ட்ரான் சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் போய் தொட முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு பவர் வந்துடுது. அந்த எலக்ட்ரான் கண்ணுக்கு தெரியாத அந்த எலக்ட்ரான் சுற்றி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த ரோப் ஓடுது, அது ஓடுது, இது ஓடுது, இண்டஸ்ட்ரியே ஓடிக்கிட்டு இருக்கேன். எவ்வளோ பெரிய பவர் வந்துடுது பாருங்கள். ஆனால் அதே எலக்ட்ரான் ஓடாமல் நின்றுச்சுன்னா ஒன்று யார் வேணாலும் போய் தொடலாம். அதே மாதிரி தான் உள்ளுக்கு இருக்கிற விண்ணோட்டம். உள்ளுக்கு இருக்கிற விண்ணோட்டம் சுற்று ஓட்டத்தில் இருந்துச்சுன்னா உள்ளுக்கு அவ்வளவு பவர் வந்துடுது. பிரெயினுக்கு பவர் கொடுக்கும், ஹார்ட்டுக்கு பவர் கொடுக்கும், எல்லாத்துக்கும் பவர் கொடுத்தும் கோஆர்டினேட் பண்ணும், எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடும். இயங்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடும், ட்ரிம்மாக இயங்கிறதுக்கு ரெடி பண்ணிவிடும். ஆக அந்த விண் ஓட்டம் இல்லைன்னா எதுக்கும் பவர் இல்லை, அப்படியே போயிடுது, அவ்வளோதான். இதில் என்ன ஒரே ஒரு பாயிண்ட்னால், இந்த மனிதனுக்கும் சாதாரணக்கும் எலக்ட்ரானுக்கு டிவி இருக்குது, பல்லி கடிச்சிருச்சு, கரண்ட்டு இல்லை. கரண்ட்டு இல்லைனாலும் அந்த டிவி பெட்டிக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை, பாடாதே தவிர பெட்டிக்கு ஒன்றும் ஆகிறது இல்லை. அது பேசாமல் அப்படியே உட்காந்துட்ருக்கோம், போய் ஒட்ட வச்சா பாட ஆரம்பிச்சிடும். ஆனால் இங்கே என்னென்னா, அதான் இந்த சிஸ்டத்தோட அதை கிரேட்னஸ்ன்னு சொல்கிறதா அது வீக்னஸ்ன்னு சொல்கிறதா தெரியல. இங்கே அந்த விண்ணோட்டம் இருக்கு பார்த்திங்களா, கரண்ட்டு, அது 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 இல்லைன்னா இந்த பாடியே டிகே ஆயிடுது. அதுதான் பிரச்சனை. ஒரு அரை மணி நேரம் கழித்து இதை ரிவைவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கே வழி இல்லை. ஒரு ஒரு ஷார்ட் இன்டர்வல் தான் கொடுக்குது, அது ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் அது கொடுக்குது. அதில் அந்த கரண்ட் இல்லைன்னா எல்லாம் டிக்க ஆரம்பிச்சிருது. அப்புறம் கரண்ட்டை கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. நல்ல வேலை டிவி பெட்டி அப்படி இல்லை, அப்படி இருந்தால் என்ன ஆகுதுங்க? ஒவ்வொரு தடவை பவர் போகும்போது டிவி பெட்டி போயிடும். டிவி பெட்டி ஸ்டெடியாக உட்காந்துட்டு நாலு நாள் ஆனாலும் சரி, அது பாட்டுக்கு பேசாமல் இருக்கும். இது ஃபியூ மினிட்ஸில் போயிடும், அதுதான் வித்தியாசம். சரி, இப்போ அடுத்த மறைப்பொருளுக்கு வர்றோம். என்ன மறைப்பொருள்? அந்த விண்ணுடைய சுழற்சினால் உருவாகிற அலை. உள்ளுக்க எனக்குள்ள அலைகள் இருக்குங்களா. இந்த அலைகள் உள்ளுக்க இருந்துக்கிட்டு என்ன பண்ணுது? இப்போ இந்த உயிர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுது? அதுக்கு ஒரு வேலை இருக்குது. உயிர் என்ன பண்ணுது? விண் ஓட்டத்தினால கரண்ட் வந்துருச்சு, உயிர் பயோ கரண்ட் வந்துருச்சு, அது போய் எல்லாத்துக்கும் எனர்ஜியை கொடுத்து எல்லாம் கோஆர்டினேட் பண்ணி பாடம் ரெடி பண்ணிடுச்சு. நம்மளை என்ன பேசுகிறதுக்கு ரெடி பண்ணிடுச்சு அந்த உயிர். இந்த உள்ளுக்கு இருக்கிற அலை என்ன பண்ணுது? அதனுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தா, இயற்கையில் வந்து
இறைநிலை வந்து எதையுமே அனாவசியமாக அது உற்பத்தி பண்ணாது. ரொம்ப ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கணும்னா இறைநிலை தான். அதை அதை மாதிரி எக்கனாமிக்கலாக நம்மளால் இருக்க முடியாது. ரொம்ப எக்கனாமிக்கலாக இருக்கும் அது. அனாவசியமாக எதையுமே அதை போய் சேர்த்துக்க வைக்காது. அது எவ்வளோ எக்கனாமிக்கலாக இருக்குது பாருங்கள். நம்ம நாக்கு இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நீளம் அகலம் எவ்வளவு சுமாராக நம்ம நாக்கு அதனுடைய நீளம் அகலம் ஒரு 2 இன்ச்சு நீளம் இருக்குங்களா நாக்கு, அகலம் ஒரு 1/2 இன்ச்சு, ஒரு 2 இன்ச்சு நீளம் ஒரு 1/2 இன்ச்சு அகலம் இந்த நாக்கு. அதில் போய் இந்த இறைநிலை எவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கு பாருங்க. இல்லை ஒரு பதார்த்தத்தை டேஸ்ட் பண்ணுறதும் அதுதான். நல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடும்போது சும்மா இருக்கிறதில்ல, அரைச்சி கொடுக்கறதும் அதுதான். அதுதான் அரைச்சி கொடுக்கறது, கை மாதிரி அரைச்சி கொடுக்கறதும் அதுதான். சாப்பிட்டாச்சா சும்மா இருக்கிறதில்ல, தண்ணியை போட்டு எல்லாம் க்ளீன் பண்ணுறதும் அதுதான். குப்பிடிக்கிறோம்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதும் அதுதான். சாப்பிட்டுட்டு இந்த சாம்பாரில் ஏன் இன்றைக்கி உப்பு குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிறதும் அதுதான். எத்தனை வேலைகள் கொடுத்துருக்கு பாருங்கள் அதுக்கு. அந்த நாக்கு இந்த 2 இன்ச்சு நீளம் ஒரு 1/2 இன்ச்சு அகலத்தில் எவ்வளோ வேலைகளை பேக் பண்ணியிருக்கு பாருங்கள். இன்னும் பல வேலைகள் இருக்குது அதுக்கு. ஒருத்தர் கூட சண்டை போடுறதும் அதுதான், சமாதானம் பேசுகிறதும் அதுதான். இல்லை இவ்வளோ வேலைகளை அதில் வச்சுருக்குன்னா அப்போ இந்த உள்ளுக்கு இருக்கிற அலையில் எவ்வளோ வேலையை வச்சுருக்கோம், அவ்வளோ வேலைகளை அந்த உள்ளுக்கு இருக்கிற அலையில் இறைநிலையை வச்சுருக்கு. அந்த அலை என்ன பண்ணுது, அது ஒரு மிக ஒரு மகத்தான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அலை. இந்த காரிய இது அதனுடைய செயல் என்ன செய்துங்கிறத தான் மகரிஷி ஒரு விஞ்ஞானபூர்வமாக அதை அணுகிறார். இந்த உள்ளுக்கு இருக்கிற அலை என்ன பண்ணுது நம்மளை அப்படின்னு ஒரு விஞ்ஞானபூர்வமாக அணுகிறார். அப்படி அணுகும்போது தான் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞான கருத்தை எடுத்துக்கொண்டு வந்து உள்ளே போடுறார். இப்போ இதை ஒரு சயின்டிஸ்ட்டை இது வரைக்கும் பண்ண முடியல. அவன் அன்றாடம் பார்க்குறான், அந்த பார்த்ததை அவன் உள்ளுக்கு இறக்க முடியல, அந்த நாலேஜ் அவனுக்கு இல்லை. ஆனால் வெளியில் அதெல்லாம் செய்கிறான் பார்க்குறான். இவர் என்ன பண்ணுறாரு, உள்ளுக்கு இருக்கிற அந்த அலை என்ன பண்ணது அப்படின்னா இப்போ ஒரு கேள்வியை கேட்குறாரு. அவரே கேட்டுக்கிறாரு, நீங்கள் 3 வயசாக இருந்தபோது ஒரு செஞ்ச செயல், இல்லை 5 வயசாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது செய்த செயல், இப்போ உங்களுக்கு ஞாபகம் வருதா இல்லையா? ஒரு 8 வயசில் நீங்கள் ஒரு கோயிலுக்கு போனது, அம்மா கூட போனது, அப்பா கூட போனது, திட்டினது, அப்பா திட்டினது, இதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதா இல்லையா? வருதுன்னா அது போய் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் ரெக்கார்ட் ஆகிருக்கணும் இல்லையா? ரெக்கார்டு இல்லாமல் எப்படி வரும்? அது ரெக்கார்டு ஆகியிருந்தால் தானே அது திரும்பி வரும் அது உங்களுக்கு. அப்போ எங்கே போய் அது போய் ரெக்கார்டு ஆகுது? 3 வயது முதல் இன்று மட்டும் யான் கண்ட காட்சிகள், கேட்ட ஓசை, மென்மையுள்ள ஸ்பர்சத்தால் உணர்ந்ததெல்லாம் எங்கே போய் ரெக்கார்டு ஆகுது? அது ரெக்கார்டு ஆனதுனால தான் நான் இப்போ ரெக்கலெக்ட் பண்ணுறேன். நீங்கள் ஒன்றுமே உங்கள்ட்ட ரெக்கார்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் வராது இங்கேருந்து உங்களுக்கு. அதைத்தான் மகிழ்ச்சி பார்க்குறேன், எங்கே போய் எனக்குள்ளே போய் ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு இப்போ மகரிஷி விஞ்ஞானத்துக்கு வராரு. இந்த விஞ்ஞானத்தில் ஆளுகள்லாம் எது மேலே ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறாங்கன்னு பார்க்குறாரு. இப்போ அங்கே தொலைக்காட்சி நிலையத்தில் ஒருத்தவங்க டான்ஸ் ஆடுறாங்கன்னா அந்த காட்சியை எதில் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க? எதில்? ஒரு அலையில் ரெக்கார்ட் பண்ணி தான் அலையை தான் நமக்கு அனுப்புகிறாங்க. இப்போ ரேடியோ ஸ்டேஷனில் ஒருத்தர் பாடுறாருன்னா எதில் ரெக்கார்ட் பண்ணி நமக்கு அனுப்புகிறாங்க? அலையில் தான் அனுப்புகிறாங்க. அப்போ ரெக்கார்டிங் சொன்னாலே அது அலையில் தான் பண்ண முடியும், வேறு எதில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. அப்போ அவர் என்ன அதை இங்கே உள்ளே கொண்டு வர்றாரு பாருங்க. அப்போ அலையில் தான் ரெக்கார்ட் பண்ண முடியும்னா நமக்குள்ளே இருக்க ஒரு அலை இருக்க, காந்த அலை இருக்க, அந்த காந்த அலையில் தான் ரெக்கார்டிங் நடக்கணும். நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே அந்த காந்த அலையில் தான் நடக்கணும். அங்கே நடக்கிறதுனால தான், அது பதிஞ்சிக்கிறதுனால தான் எனக்கு ரெக்கலெக்ஷனுக்கு வருது. ஆக
நான் செய்த அனுபவங்கள் செயல்கள் எல்லாமே பதியிறதுக்கு ஒரு இடம் தான் அந்த அலைகள். அந்த அலை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போக முடியாது. அலை இல்லைன்னா உங்களுக்கு எப்படி உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு தெரியும்? இப்போ அலையில் இருக்குது உங்களுக்கு, டக்குன்னு நினச்சவொன்னு வருது, 22 பஸ்ஸை பிடிங்குது இந்த அலை. அந்த மட்டும் ரெக்கார்ட் ஆகலை, நம்ம ஒன்றுமே ஃபங்க்ஷனே பண்ண முடியாது. நான் என்றைக்கோ படித்ததை இன்றைக்கி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், என்ன ரெக்கார்ட் ஆகியிருக்கு உள்ளுக்க. எனக்குள்ளே ரெக்கார்டு ஆகாதது என்னால் சொல்ல முடியாது. சார் கொஞ்சம் நேரம் ஃப்ரெஞ்சு பாஷையில் பேசுங்கன்னா என்னால் முடியாது. ஏன் முடியாது? உள்ளுக்க போட்டுக்கலண்ணா, அதை ரெக்கார்ட் பண்ணிக்கல. அதை நான் ரெக்கார்டில் உள்ளே தான் நான் பேசுவேன். ஆகவே உள்ளுக்கு இருக்கிற அலை எனது அனுபவங்களையும் எனது எண்ணங்களையும் அது பதிந்து கொண்டே வருகிறது. அப்படி பதிந்து கொண்ட பிறகு அதுவையே ப்ளே பண்ணுது, ப்ளே பண்ணுது. அது ப்ளே பண்ணுறது தான் எனது எண்ணங்கள். இப்போ நாளைக்கு நான் ட்ரெயினில் போகும்போது நான் பேசாமல் உட்காந்துருப்பேன், ஆனால் உள்ளுக்கிறது ப்ளே பண்ணிகிட்டே இருக்கோம். நேற்று இந்நேரம் பேசுனது, அவங்க இப்படி வந்தது, இவங்க இப்படி போனது, நம்ம டிஃபன் சாப்பிட்டது, அதெல்லாம் வந்தது, அதெல்லாம் ப்ளே பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு அது ப்ளே பண்ணுறது தான் எனது எண்ணங்கள். ஆக எனது எண்ணங்கள் எங்கேருந்து வருது? அலையிலிருந்து வருது. ஆக எனது எண்ணங்களின் பிறப்பிடம் எனது அலை. அப்போ எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஒரு உண்மையை நமக்கு மகிழ்ச்சி சொல்லியிருக்கா இருப்பாங்க. எண்ணங்கள் எங்கேருந்து வருகின்றன? நமக்குள்ளாக இருக்கிற அலையிலிருந்து வருது. ரெக்கார்டு எங்கே ஆகுது? அலையில் போய் ரெக்கார்டு ஆகுது. சாரி, அந்த எண்ணங்கள் வருது. இப்போ அந்த எண்ணங்கள் வரும்போது இப்போ அந்த அலையிலிருந்து அந்த எண்ணங்கள் எனக்கு வருது. அந்த அலையில் ரெக்கார்டிங் பதிவுகள், ரெக்கார்டிங் டெய்லி ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக ரெக்கார்ட் ஆகிக்கிட்டே இருக்குது. அப்போ பதிவுகளுடைய எண்ணிக்கை என்னாகுது? உள்ளுக்கிறவங்களுடைய இம்ப்ரிண்ட்ஸ் என்னாகுது? அதிகமாகிட்டே போகுது, அதிகமாகிட்டே போகுது. எவ்வளோ போட்டாலும் அது தாங்கிக்கிறது. ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது, ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. ஆக எங்கே போய் எனது அனுபவங்கள் பதிகின்றதோ, எங்கிருந்து எனது எண்ணங்கள் பிறக்கின்றனவோ, அந்த இடத்திற்கு பெயர் தான் மனம். அப்போ மனம்னா எது? எனக்குள்ளாக இருக்கிற எனது அலை தான் எனது மனம். ஆக உயிர்னா எது? உயிர்னா எது? எது உயிராக வருது? விண்ணுடைய சுற்று ஓட்டம். அது வந்து துகள் சம்மந்தப்பட்டது, உயிர் வந்து துகள் சம்மந்தப்பட்டது, விண்ணினுடைய சுற்று ஓட்டம். ஆனால் எனது மனம்ங்கிறது துகள் அல்ல, அலை. அது அலை சம்மந்தப்பட்டது, எனது மன அலை சம்மந்தப்பட்டது. அதனால் உயிருக்குனுடைய மூல காரணம் வேறு, மனதினுடைய பேஸ் வேறு. மனம்ங்கிறது ஒரு அலை, ஆனால் உயிர் என்பது ஒரு துகள். அது துகள் சம்மந்தப்பட்டது, அந்த விண்ணோட்டத்தினுடைய சுற்று ஓட்டத்தோடு சம்மந்தப்பட்டது. இப்போ எனக்கு உள்ளுக்கு இருக்கிற அலை என்ன பண்ணுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ நான் உன்னை யோசிக்கிறேன். இப்போ உள்ளுக்க எனக்கு அலை. இப்போ இந்த இதையே கொஞ்சம், இந்த சிந்தனையை கொஞ்சம் விரிவாக்குங்க. ஒரு பசுமாடு, இன்றைக்கு தான் ஒரு கண் போடுது, அதுக்கு பசி எடுக்குது. பசி எடுத்த உடனே அது அப்படியே தட்டு தடுமாறி எங்கே போய் பால் குடிக்குது? அந்த மடிக்கு போயிடுது. அப்போது உள்ளுக்கு அதுக்கு அந்த ஒரு எண்ணெய் இருக்கிறதுனால தானே அங்கே போகுது. அப்போ அதனுடைய அனுபவம் தான் இன்னும் ஆகலையே, இப்போ தானே பிறந்திருக்கு. அதுக்கு எப்படி பதிவு வந்துச்சு? அப்புறம் அது அனுபவம் ஆகலையே, இப்போ தானே அது பிறந்திருக்கேன். ஆனால் அது தட்டு தடுமாறி அந்த வாசனையை கண்டுபிடிச்சி போயிடும், அந்த மடிக்கு போயிடும். அப்போ அதுக்கு எப்படி பதிவு வந்துச்சு? அது எப்படி அந்த எண்ணங்கள் வந்து அங்கே போகுது? இப்படி நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்போது என்ன உண்மை புலப்படுதுன்னா, இப்போ நான் வந்து நம்ம அந்த தாயின் வயிற்றில் வந்து ஒரு செல்லாக உருவாகிறோம்.
அப்போ நான் எனது அனுபவங்கள் இல்லை இல்லை எனது அனுபவங்கள் இல்லை அப்போது அப்போ அப்படியே டெவலப் ஆகுது டெவலப் காது இங்கே வரணும்னு எப்படி தெரியும் எனக்கு என்னுடைய அனுபவங்களே இல்லையா எனக்கு ரெண்டு காது நான் தான் சொன்னேன் நான் உள்ளுக்கு உட்காந்துக்கிட்டு ஆனால் ரெண்டு காது வருது அப்போ எப்படி இந்த ரெண்டு காது வருது எப்படி வருது இது சார் ரெண்டு காது வந்தால் போதும் மூணாவது காது வேணாம் இது வந்துடுச்சா அது வந்துடுச்சா சார் எல்லாம் ரைட்டா ரைட் அப்படின்னு எப்படி எது ட்ரைவ் பண்ணுது அப்படின்னு மகரிஷி அப்படி யோசிச்சு பார்க்கும்போது தான் அவருக்கு என்ன நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவம் என்ன புலப்படுதுன்னா இப்போ ஒரு ஒரு வேப்ப மரம் இருக்குது ஒரு விதையை போடுறோம் அதுலேருந்து வேப்ப மரம் அப்படியே வருது அது அப்படியே ஃபங்க்ஷன் பண்ணுது எதை மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணுது அந்த தாய் மரம் என்னென்னலாம் செஞ்சதோ அதெல்லாம் இது செய்யும் ஏன் செய்யுதுன்னா விதைக்குள்ளே அவ்வளோ ரெக்கார்டிங் இருக்குது அப்போது இந்த மரம் இனிமே தான் வரப்போகுது இருந்தாலும் அந்த மரத்துக்குள்ளே அவங்க அம்மா செஞ்சதெல்லாம் ரெக்கார்டாகிருக்கு அதனால தான் ரிப்பீட் பண்ணுது அப்புறம் இது என்ன பண்ணுது மறுபடியும் பெருசாகி மறுபடியும் விதைக்குள்ளே சுருங்குது அப்போ இது என்னென்னலாம் செஞ்சதோ அதெல்லாம் அந்த விதைக்குள்ளே சுருங்கிறோம் அதே மாதிரி தான் நம்ம எந்த விதையிலேருந்து வர்றோம் அப்பாவுனுடைய பாதி அம்மாவுனுடைய பாதி ஆக நான் உருவாவதற்கு முன்னாடியே அம்மா அவங்க செஞ்சதெல்லாம் அனுபவங்கள் எல்லாம் அந்த அம்மாவுனுடைய பாதியில் சுருங்கிடுது ரெக்கார்டாயிடுச்சு அப்பாவுனுடைய எக்ஸ்பீரியன்ஸு அவர் ஆரம்பத்துலேருந்து செஞ்சதெல்லாம் அப்பாவுனுடைய பாதியில் சுருங்கிருச்சு அப்போ ரெண்டும் சேர்ந்ததுனால எனக்குள்ளே பிகின் பண்ணும்போது ரெக்கார்டிங் வந்துருச்சு அந்த ரெக்கார்டிங் படி தான் அது வளருது உள்ளுக்கு அந்த ஆர்டர் பண்ணுது ஹேர் இப்படி வச்சுக்கோ கலர் இப்படி வச்சுக்கோ ஐப்ரோ இப்படி இருக்கட்டும் காது இந்த ஷேப்பில் இருக்கட்டும் அப்படி எல்லாம் உள்ளுக்கு இருக்க ரெக்கார்டிங் பண்ணுது அது பண்ணுற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் அப்படி வளருது ஆக எனது அனுபவம் இல்லாமலேயே எனக்குள்ளே ரெக்கார்டிங் வந்துடுது இம்ப்ரிண்ட் வந்துருச்சு யார் மூலமாக வந்தது அம்மா அப்பா மூலமாக எனக்கு இம்ப்ரிண்ட்ஸ் வந்தது அதனால தான் அது காது உற்பத்தி பண்ணுது பாருங்கள் காது உற்பத்தி பண்ணும்போது ஒன்று எங்கள் அம்மா மாதிரி இருக்கும் இல்லை அப்பா மாதிரி இருக்கும் அப்புறம் ஹைட் எனக்கு வந்து 7 அடிக்கு போக முடியல அதுக்கு என்ன காரணம் அவங்களுடைய இம்ப்ரிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதன்படியே இது ஹைட்டு வரும் அம்மா அப்பா அவங்களுடைய எவ்வளோ ஹைட்டோ அந்த ஹைட்டு தான் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது வருது எனக்கு 7 அடி போகக்கூடிய இது எனக்கு 7 அடி நான் வளரல காரணம் நான் இல்லை அது காரணம் என்ன அம்மா அப்பா கூட இம்ப்ரிண்ட் அப்படி தான் இருக்குது அவங்க பதிவு அப்படி தான் இருக்கு ஆக அம்மா அப்பாவுனுடைய மூலமாக வந்த பதிவுகள் தான் என்னை கருவில் இயக்குகின்றன அப்புறம் தான் நான் வெளியில் வர்றேன் வந்ததுக்கு அப்புறம்தான் எனது பதிவுகளை போட ஆரம்பிக்கிறேன் அப்புறம் அம்மா சொல்லி கொடுப்பாங்க அவங்க பிரதர் வந்தால் இவர் தான் மாமாங்க அப்போ பதிவு போட்டுக்கிட்டேன் இவர் வந்தால் மாமான்னு சொல்லணும் இன்னொருத்தர் வருவாங்க இது அப்பாவுடைய தம்பி எவர் சொல்லணும் சித்தப்பா பதிவை போட்டுக்கிட்டேன் இவர் வந்தால் சித்தப்பான்னு சொல்லணும் எல்லாம் லேர்னிங் தான் ஆக இப்போ இது வரைக்கும் நம்ம வாங்கினோமே அம்மா அப்பா மூலமாக வாங்கின பதிவுகளை வாங்கியிருக்கோமே அந்த பதிவுகளுக்கு பெயர் தத்துவத்தில் என்ன சொல்கிறோம் சஞ்சித பதிவுகள் இனிமேல் நம்ம போட போகிற பதிவுகள் பேர் பிராரப்த பதிவுகள் அப்படின்னு சொல்லி வாழ்க வளமுடன் ஐயா மகரிஷி அவர்கள் பிரம்மஞான பாடலில் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாக நேரலைகள் காந்தம் என்று சொல்கிறாருங்க அது அந்த அலையினுடைய போக்கு அதாவது பொருள்தன்மையை குறிக்கிறதா அல்லது குணத்தன்மையை குறிக்கிறதா வாழ்க வளமுடன் மகரிஷி அந்த நேர் அலைகள் அப்படின்னு சொல்கிறது ஒரு வின் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதனுடைய சுழற்சி அதனுடைய சுழற்சி அடையும் போது உள்ளுக்கு இருக்கிற இறைத்துகள் இங்கேயும் இப்படியும் விழலாம் இங்கேயும் விழலாம் இங்கேயும் விழலாம் இங்கேயும் விழலாம் அப்படி ஒரு இடத்துல அது விழுந்துருச்சுன்னா அங்கே பெறப்படுற அலை ஒரு நேர் கோட்டில் போய்கிட்டே இருக்கும் அதுதான் நேர் அலைகள் இங்கே ஒரு இறைத்துகள் விழுந்ததுன்னா இந்த அலைகள் இப்படி நேராக போய்கிட்டே இருக்கிறோம் ஆக ரேடியலாக அந்த விண்ணிலிருந்து ரேடியலாக அந்த அலை பரவும் அப்படிங்கிறது தான் நேர் அலைகள் அந்த அலாங் த ரேடியஸ் இந்த இங்கே அலைனா அப்படியே போய்கிட்டு இருக்கு இப்படி போய் இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு இப்படி வளைஞ்சு
அப்படியெல்லாம் போகாது. ஒரு அலை ஒரு ரேடியோவில் பரப்பிட்டுச்சு அப்படியே போய்கிட்டுருக்கும், அப்படியே போய்கிட்டுருக்கும். அது பாதையில் ஏதாச்சும் மீட் பண்ணுச்சுன்னா அது அப்படியே தாண்டும் தாண்டும். அந்த அலையே இப்படி வளைஞ்சு வளைஞ்சு எல்லாம் போகாது. அதனால் நேர் அலைகள் ஸோ அலாங் த ரேடியல் ரேடியல் வேவ்ஸ் அப்படிங்கிறது தான் அவருடைய தமிழ் வந்து நேர் அலைகள். ஐயா, அந்த விண் துகள்கள் சுழல்கிறது அதுவே உயிராக இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. அந்த உந்துதல் சக்தி அப்படிங்கிறது விஞ்ஞானபூர்வம் அப்படிங்கிறதும் சொன்னீங்க, அது ஒரு விஞ்ஞான விளக்கம் அப்படின்னு சொன்னீங்க. அது இறைவெளியினுடைய சூழ்ந்தெழுத்தத்தால் நடைபெறுகிறதா, அல்லது ஏன்னா உடலுக்குள்ளே தான் அந்த விண்துகள் சுழலுது, பிரபஞ்சம் முழுவதும் விண்துகள் சுழல்கிறது, அதற்கான ஒரு மூல சக்தி என்பது எதுவாக இருக்கணும் அந்த விண்துகள் சுழல்வதற்கு? நம்ம உடலுக்குள்ளே பிரபஞ்சம் முழுவதும் இருக்குது, பிரபஞ்சம் முழுவதுமே சொல்கிறது, ஆனால் உடலுக்குள்ளே மட்டும்தான் அந்த விந்தை நிகழ்கிறது, உயிர் என்ற ஒரு இயக்கமாக நிற்கிறது. அதற்கு அது அந்த இயக்கத்திற்கு முழு காரணம் என்ன? ஒரு 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 ஜீவனுக்குள்ள இருக்கிற விண்கனுடைய சுழல்கள்ங்கிறத விட அதனுடைய சுற்றுவட்டம் சுற்றுவட்டம் அதுதான் பயோ கரண்டாக வருது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் சக்தியாக வருது சுற்றுவட்டம். இப்போ அந்த சுற்றுவட்டம்ங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் சரியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, சூரியன் மத்தியில் இருக்குது, பூமி சுற்றுவட்டத்திலையும் இருக்குது, தன்னைத்தாரையும் சுழலுது. அதே மாதிரி விண் உடலுக்குள்ளே சுற்றுவட்டத்திலையும் இருக்குது, தன்னைத்தானையும் சுழண்டுக்கிறது. ஸோ அதுக்கு ரெண்டு விதமான இயக்கங்கள் இருக்குது. இந்த சுற்றுவட்டத்தினால தான் வரக்கூடியது தான் கரண்ட்டு. இந்த சுற்றுவோட்டம் இல்லை, ஏதோ ஒரு இதனால் சுற்றுவோட்டம் நடைபெறலைன்னா விண்துகள்கள் இருக்கும் சுழண்டுக்கிட்டு தான் இருக்கும். விண்துகள்கள் சுழற்சி இருக்கும், ஆனால் சுற்றுவோட்டம் இல்லை, ஆனால் சுழற்சி இருக்கும். அந்த சுற்றுவோட்டத்தை எது மெயின்டைன் பண்ணுது? அதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி. அந்த சுற்றுவோட்டத்தை எது வந்து மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு உள்ளாக நம்ம வந்து நான்கு சுற்று ஓட்டங்களை பார்க்குறோம். ஒன்று இரத்த ஓட்டம், இன்னொன்று வெப்ப ஓட்டம், மூன்றாவது காற்று ஓட்டம், நான்காவது விண்ணுடைய விண் ஓட்டம். இப்போ நான்கு ஓட்டங்கள் நம்ம உடலுக்குள்ளே இருக்குது. இப்போது இரத்த ஓட்டத்தினுடைய பம்பிங் ஸ்டேஷன் எதுனா ஹார்ட். அப்போ ஹார்ட்டு அதை செய்ய முடியலைன்னா அந்த இரத்த ஓட்டம் அவ்வளவாக சீராக இருக்காது. ஸோ இரத்த ஓட்டத்தினுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே நிற்குதுன்னா ஹார்ட்டினுடைய ஸ்ட்ரெங்க்த்தில் இருக்காது. ஹார்ட்டு தான் அதை பண்ணுது, பம்பிங் பண்ணுது. அப்புறம் வெப்ப ஓட்டம், வெப்ப ஓட்டத்தினுடைய சென்டர் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உடலில் நம்ம சாதம் நம்ம சாப்பிட்ற உணவு போய் ஜீரணிச்சு அப்புறம் எங்கே வந்து அது சக்தியாக பெரியது? அப்டமனில். அப்டமனில் தான் சக்தி உறிஞ்சப்படுது. அப்போ அங்கே தான் சக்தியினுடைய சென்டர் பாயிண்ட்டு அப்டமன். அப்போ அந்த அப்டமனில் இருந்து தான் அந்த வெப்பம் அந்த சக்தி வெப்பம் உடலெல்லாம் பரவணும். ஸோ நம்ம சாப்பிட்றது சரியாக ஜீரணமாகலை அப்படின்னா அங்கே சக்தி இல்லை, அப்டமனில் சரியாக அந்த சக்தி உறிஞ்சப்படலை, அப்போ நமக்கு வெப்ப ஓட்டம் குறையுது. அப்போ அங்கே நமக்கு ஜீரண சக்தி கடைசியில் நமக்கு வந்து அப்டமனில் வந்து அந்த சக்தியை உறிஞ்சக்கூடிய அந்த பவர் சரியாக இருந்தால் வெப்ப ஓட்டம் சரியாக இருக்கும். ஸோ வெப்ப ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு காரணம் நம்மளுடைய ஜீரண சக்தி. காற்று ஓட்டுறதுக்கு ஈஸி தெரியும், இது லங்ஸ். நம்ம லங்ஸு வீக் ஆயிடுச்சுன்னா காற்று ஓட்டம் சரியாக நடைபெறாது. இந்த மூன்றுக்கும் நம்ம கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சு போகணும். ஆனால் நம்மளுடைய விண் ஓட்டத்துக்கு எது பம்பிங் சென்டர், எதை அந்த ஓட்டத்தை எது மெயின்டைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கேயும் மகரிஷி வந்து சித்தர்களெல்லாம் கோட் பண்ணி அவங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் ஒரு நமக்கு ஒரு ஞானத்தை கொடுக்குறாங்க. எது பம்பிங் சென்டர்னு ஒரு ஞானத்தை கொடுக்குறாங்க. என்ன பம்பிங் சென்டர்னு அதை புரிஞ்சுக்கறணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு பேட்டரி, ஒரு கார் பேட்டரி,
பார்க்குறோம். அந்த பேட்டரிக்குள்ளே என்ன இருக்குது? ஆசிட் கலந்த வாட்டர் இருக்குது. ஆசிட் கலந்த வாட்டர், அதில் ரெண்டு எலக்ட்ரோட் இருக்கும், பாசிட்டிவ் நெகட்டிவ். அதில் ஒயரை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ அந்த ஒயர் கனெக்ட் பண்ணால் எலக்ட்ரான்களுடைய சுற்று ஓட்டம் நடைபெறுது, அதனால் கரண்ட் வருது. அப்போ அந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரான்களுடைய சுற்று ஓட்டம், அப்போ அந்த எலக்ட்ரான்கள் எங்கேருந்து பிறக்குது? ஆசிட் கலந்து அந்த ஓட்டலிருந்து தான் எலக்ட்ரான்கள் ரியாக்ஷன்ஸ் ஏற்பட்டு உருவாகுது. ஸோ எலக்ட்ரான்கள் உருவாகிற இடம் அந்த ஆசிட் கலந்த வாட்டர். உருவாகினதற்கு பிறகு அது ஃப்ளோ ஆகுது, சர்க்யூட்டில் வருது. இப்போ இந்த ஆசிட் கலந்த வாட்டர் நாள் ஆக 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 அது எலக்ட்ரான்கள் உருவாக 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 அதனுடைய குவாலிட்டி மாறிக்கிட்டே போகுது. ஒரு கட்டம் வந்த உடனே என்ன ஆகுது? எலக்ட்ரான்களை அது உருவாக்க முடியலை ஒரு கட்டம் வந்த உடனே. அப்போ அந்த மெயின்டைனிங் கரண்ட் மெயின்டைனிங் வோல்டேஜ் குறையுது, போதிய எலக்ட்ரான்கள் இது உருவாக்கலை, அப்போ வோல்டேஜ் குறையுது. அப்போ இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அந்த ஆசிட் கலந்த வாட்டர் கம்ப்ளீட்டாக குவாலிட்டியாக மாறி போச்சு, அதுலேருந்து எலக்ட்ரான்கள் உருவாகலை. அப்போ என்ன சொல்கிறோம்? பேட்டரி ரன் டவுன் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ப்ராப்ளம் வந்து என்ன, என்ன காரணத்தினால கரண்ட் வரல? பேட்டரினால் ப்ராப்ளம். உள்ளுக்கு இருக்கிற வாட்டர், அந்த ஆசிட் கலந்த வாட்டருடைய தன்மை மாறி போச்சு, அது எலக்ட்ரானை உற்பத்தி பண்ண முடியலை. ஆக எலக்ட்ரானை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஆசிட் கலந்த ஒரு வாட்டர் அங்கே இருக்குது, அதுதான் எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை மெயின்டைன் பண்ணுது. அதே மாதிரி தான் நமக்குள்ள ஒரு வாட்டர், அற்புதமான ஒரு வாட்டர், ஒரு ஃப்ளூயிடு, அதிலிருந்து தான் விண் துகள்கள் பிறக்குது. எப்படி இங்கே எலக்ட்ரான்கள் வந்து ஆசிட் கலந்த வாட்டர் உற்பத்தி பண்ணுதோ, அதே மாதிரி தான் நமக்குள்ள ஒரு அற்புதமான ஒரு வாட்டர் ஸ்டோரேஜ் இருக்குது. அந்த ஃப்ளூயிடில் இருந்து தான் விண்கள் பிறக்குது, உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தியான விண்கள் தான் சுற்று ஓட்டத்தில் ஓடிக்கிட்டுருக்கு. அப்போ அந்த 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 உள்ளுக்கு இருக்கிற அந்த விண்களை ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ஃப்ளூயிடு, அதனுடைய குவாலிட்டியோ அதனுடைய குவான்டிட்டியோ சரிவர இல்லைன்னா அது ப்ரொடியூஸ் பண்ணுற விண்களுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சி போகும். அப்படி குறைஞ்சி போச்சுன்னா அந்த விண் ஓட்டத்தினுடைய உயிர் ஓட்டத்தினுடைய வோல்டேஜ் குறைஞ்சிடும். ஆக நமக்குள்ளே இருக்கிற என்ன வாட்டர் என்ன ஃப்ளூயின் பார்க்கும்போது தான் அதுதான் நம்ம செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட். இப்போ அந்த ஃப்ளூயிட் எப்படி வருதுன்னு பார்த்தோம்னா, நம்ம சாப்பிட்ற உணவு தான் ஏழு தாதுக்களாகி அப்புறம் அது வந்து மூளையில் ஆகி அங்கேருந்து நீர் சுரந்து, இல்லை அந்த சுரப்பிருக்கிற நீர் தான் நமக்கு வந்து ட்ரிப்பாகி கீழே வந்து செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிடாக ஸ்டோர் ஆகுது. ஆக அந்த ஸ்டோர் ஆகிற இடம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்முடைய முதுகுத்தண்டினுடைய லாஸ்ட் லிங்க்கு அந்த ரீஜன், அந்த இடத்துக்கு நமக்கு என்ன வச்சுருக்கிறோம்? மூலாதாரம் அப்படின்னு தத்துவத்தில் பேர் கொடுத்துருக்குறோம். அப்போ நமக்கு வந்து வாட்டர் அந்த ஸ்டோரேஜ் ஆகிற செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட் எங்கே ஸ்டோரேஜ் ஆகுது? மூலாதாரத்தில் ஸ்டோரேஜ் ஆகுது. அங்கே இருந்து தான் விண்கள் தோன்று பிறக்க, அங்கே பிறக்கிற விண்கள் தான் சுற்று ஓட்டத்தை மெயின்டைன் பண்ணுது. ஆக நமக்கு உயிர் சக்தியினுடைய பம்பிங் எங்கே? அந்த மூலாதாரத்தில். எந்த அந்த ஃப்ளூயிட் தான் அதை மெயின்டைன் பண்ணுது. இப்போ அந்த ஃப்ளூயிட் மெயின்டைன் பண்ணுறதுனால அது பிறக்கிற இடத்துல, மூலாதாரத்தில் தானே அந்த விண் துகள்கள் பிறக்குது, அந்த பிறக்கிற இடத்துல அந்த துகள்களின் எண்ணிக்கை எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். இப்போ நமக்கு ஹார்ட்டில் தான், இங்கேருந்து தான் ரத்தம் போகுது. என்னுடைய நகக்கண்ணிலையும் ரத்தம் இருக்குது, ஆனால் ஹார்ட்டில் இருக்கிற அளவுக்கு இங்கே டென்சிட்டி இருக்காது. ஏன்னா ஹார்ட்டில் பெரிய குழாயில் வந்து அப்புறம் சின்ன குழாயில் வந்து அப்புறம் சின்ன குழாயில் வந்து அப்புறம் சின்ன குழாயில் தான் இதுக்கு வரணும். அப்போ இங்கே வந்து அடையிற ரத்தம் இருக்குது, ஆனால் டென்சிட்டி வந்து ஹார்ட்டில் தான் ஜாஸ்தி. அதே மாதிரி உயிர் சக்தி, அந்த விண் ஓட்டங்கிற உயிர் சக்தி வந்து உயிர் ஓட்டம், அது மூலாதாரத்தில் அதிகமாக இருக்கும். அப்புறம் அங்கே இருக்கிற அதிகமான சக்தி தான் எல்லா இடத்துக்கும் போகுது, அந்த விண்ணோட்டம் எல்லாத்தையும் சுற்றிட்டு வருது. ஆக மூலாதாரத்தில் உயிர் சக்தியினுடைய மையம்னு சொல்லலாம் அதை.
அல்ல உயிர் சக்தியினுடைய தாங்கும் இடம் அப்படின்னு சொல்லலாம். ஆக அங்கே விண்களுடைய எண்ணிக்கை அதிகம். ஆக விண்களுடைய எண்ணிக்கை மூலாதாரத்தில் அதிகம். அப்போ ஒவ்வொரு விண் என்ன பண்ணுது, தன்னுடைய சுழற்சியில் எதை உற்பத்தி பண்ணுது, அலையை உற்பத்தி பண்ணுது. அப்போ எண்களுடைய விண்ணுடைய எண்ணிக்கை அங்கே ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது உற்பத்தி பண்ணுற அலைகளுடைய டென்சிட்டியும் அடர்த்தியும் அங்கே தான் ஜாஸ்தி. ஸோ அந்த காந்த அலையும் செறிவு பெற்ற இடம், அது காந்த செறிவு பெற்ற இடம். அது மூலாதாரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. அங்கே வந்து உயிர் சக்தியும் அதிகம், உயிர் சக்தியினுடைய மையம்னு சொல்லலாம். அங்கே வந்து காந்த சக்தியும் அதிகம், ஏன்னா ஒவ்வொரு மீன்லேருந்து காந்த அலை வருது, அங்கே எண்ணிக்கை ஜாஸ்தி. அப்போ காந்தம் செறிவு பெற்ற இடம்னு சொல்லலாம். அப்போ காந்த அலை அங்கே ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். காந்த அலை உடல் முழுதும் இருந்தாலும் கூட அங்கே காந்த அலையினுடைய இன்டென்சிட்டி, அதனுடைய இப்போது நம்ம சுனாமி மாதிரி அலை அரிக்குது பார்த்திங்களா, அது போக போக அலை குறைஞ்சி போகுது. அப்போ நம்ம மூலாதாரத்தில் காந்த அலையினுடைய செறிவு அதிகமாக இருக்கும். அதனால் நம்முடைய அனுபவங்கள் எங்கே போய் பதியுது, அலையில் போய் பதியுது. அலை எங்கே ஜாஸ்தி இருக்கு, மூலாதாரத்தில், நேராக அங்கே போய் பதிஞ்சிடும். ஆக அந்த மூலாதாரத்தும் கிடையாது, காந்த செறிவு அதிகமாக உள்ள, உயிர் சக்தி அதிகமாக உள்ள, மேக்சிமமாக இருக்கல, அந்த செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிடு இருக்கிற அந்த இடம், அதுக்கு அந்த மூலாதாரத்துக்கு அவ்வளோ சிறப்பு இருக்குது. ஆக அந்த காந்த அலை அங்கே வந்து திணிவு பெற்ற காந்த அலையும் பாரு மகரிஷி, திணிவு பெற்ற காந்த அலை, அதில் தான் எல்லாம் போய் பதிஞ்சிக்கிறது. ஆக நம்மளுடைய உயிர் சக்தியை தாங்கி பிடிச்சிக்கிறது செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் தான். கவலம் வாழ்க வளமுடன். இறை நிலைக்கு வந்து மகரிஷி முதல் முதலாக கொடுத்தது மூன்று திறன்கள், வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு. இப்போ நமக்குள்ளாக ஒரு அறிவு இருக்குது. அப்போ எனக்குள்ளாக இருக்கிற அறிவு வந்து சிற்றறிவு. இந்த அறிவு எனக்கு எதனுடைய ஒரு துளி, பேரறிவுனுடைய ஒரு துளி தான் எனக்குள்ளே இருக்கிற இந்த சிற்றறிவு. ஆனால் இந்த சிற்றறிவுக்கு வந்து, எனக்குள்ளே இருக்கிற இந்த சிற்றறிவு அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஆனால் அது பேரறிவோட ஒரு பின்னந்தான் அது. அதே மாதிரி எனக்குள்ள ஒரு ஆற்றல் இருக்குது, அது பேராற்றலோட ஒரு பின்னந்தான் அது. ஆனால் என்னுடைய பேரறிவும் பேராற்றலும் இந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் செயல்படுது. ஆகவே எனக்குள்ளே இருக்கிற அறிவுக்கும் ஆற்றலுக்கும் ஒரு லிமிட்டேஷன் வந்துடுது. ஆனால் இந்த லிமிட்டேஷன் பேரறிவுக்கு கிடையாது, பேரறிவு எது வேணாலும் ஆகும். அது நான் குதிரை மாதிரி ஓட முடியாது இல்லை. இப்போ எனக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குது, நான் வந்து ஒரு 25 இட்லி சாப்பிட முடியாது. பேரறிவுட ஒரு பின்னந்தான் நான் என்றாலும் எனக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் வந்துருச்சு. ஆனால் பேரறிவாக இருக்குதே, 25 இட்லி சாப்பிட்ற யானையாகவும் அதான் வருது, அதானே வந்திருக்கு, யானையாகவும் அதான் வருது. அது 25 இட்லி சாப்பிட்றோம். குதிரை மாதிரி ஓடக்கூடிய மணிக்கு அவ்வளோ வேகத்தில் ஓடக்கூடிய குதிரையாகவும் அதுதான் வந்திருக்கு. அது எதுவுமே ஆகும், எதுவுமாக இயல்பு அதுக்கு உண்டு. அதில் ஒரு பின்னந்தான் நான். அதான் எனக்கு வந்து கொடுக்கப்பட்டதெல்லாம் லிமிட்டேஷன், என்னுடைய காலமும் லிமிட்டேஷன். ஆனால் இந்த காலம் வந்து அதனுடைய காலத்தினுடைய ஒரு பகுதி தான் என்றாலும் அந்த காலத்துக்கு அளவு கிடையாது, எனக்கு தான் அளவு இருக்குது. ஆக அது அளவற்ற காலம் முடியாது, அதுக்கு ஒரு பிகினிங் எண்டு போட்டால் காலத்துக்கு லிமிட் சொல்லிடலாம். பிகினிங் கிடையாது, எண்டும் கிடையாது, காலத்துக்கு லிமிட் இல்லை. காலம் எப்படி உங்களுக்கு குறிப்பிடுவீங்க, ஒரு பிகினிங் தெரியாது, எண்டு தெரிஞ்சால் தானே இவ்வளவு காலம்னு சொல்ல முடியும். அதுக்கு பிகினிங் கிடையாது, எண்டும் கிடையாதுன்னா அளவற்ற காலம் இருக்குது. அந்த காலத்துலேயே ஒரு சிறிய பகுதி என்கிட்ட இருக்குது. ஆனால் எனக்குள்ள காலம் வந்து நிறையப்பட்ட காலம், அதுக்கு அளவற்ற காலம்.
அளவற்ற அறிவு, அளவற்ற ஆற்றல், அளவற்ற சைஸும் கூட தான். இப்போ எனக்கு இருக்க சைஸு ஸ்மால் சைஸு. அப்போ அதனுடைய ஒரு பின்னம் தான் நான். வாழ்க வளம். ஐயா, இப்போ இறைத்துகள் வந்து ஒரு அலை வருது இல்லைங்கய்யா, அதை வந்து நம்ம காந்த அலைன்னு சொல்கிறதில்லை. ஆனால் விண்ணிலிருந்து வர்றதை மட்டும் காந்த அலைன்னு சொல்கிறோம். பட் ரெண்டுமே ஒரே பொருள், அது வந்து இண்டிவிஜுவலாக இருக்குது, இது கொத்தாக இருக்குது. ஏன் அந்த டிஃபரன்ஸ் இல்லை? ரைட். வாழ்க வளமுடன். இறைத்துகள் அதுவே சுழற்சியில் தான் இருக்குது. அப்போ அந்த சுழற்சியே வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணும், ஒரு அலையை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த இறை துகள்களுடைய நிலையிலேயே அந்த காந்த அலை வந்துடுது, காந்த அலை அலைகள் வந்துடுது. ஆனால் அந்த இறைத்துகளோ அந்த காந்த அலையோ நமக்குள்ள இன்ட்ராக்ஷன் கிடையாது. நமக்கு எப்போ இன்ட்ராக்ஷன் ஏற்படுதுன்னா விண்ணுக்கு அப்புறம்தான். நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுறதெல்லாம் விண்ணுக்கு அப்புறம் நடக்கிற நிகழ்ச்சி தான் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த காந்தமும் இருக்குது, இறை துகளும் இருக்குது. அதனால் மகரிஷி அந்த காந்தத்தை பொட்டென்ஷியல் மேக்னட்டிசம் போட்டுப்பார். பொட்டென்ஷியல் அது, அது வந்து என்னை ஒன்றும் பண்ணாது எனக்கு. இப்போ ஒரு உதாரணமாக வந்து, இப்போ மேலே ஒரு டேம் இருக்குது இல்லைங்களா, அந்த டேமில் ஏகப்பட்ட வாட்டர் இருக்குது. அந்த வாட்டர் அங்கே இருக்கும்போது அதுக்கு பக்கத்தில் அந்த வாட்டரை தொட்டுக்கிட்டு இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பண்ணாது. ஆனால் அந்த வாட்டர் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா அங்கே போய் நான் குறுக்க நின்னா என்னை தள்ளிட்டு போயிடும். ஆக அதே வாட்டர் தான் இப்போ ஆப்ரேட் ஆகுது, ஒரு இயக்கத்துக்கு அப்புறம் ஆப்ரேட் ஆகுது. ஆக இங்கே வந்து இறை துகள்கள் லெவலில் எனக்கும் அதுக்கும் இன்ட்ராக்ஷன் கிடையாது. நம்ம யூனிவர்ஸினுடைய ஆரம்பமே அந்த விண்ணுக்கு அப்புறம்தான். ஆக விண்ணுக்குள்ளே வந்து அந்த இறைத்துகள் சிறைப்பட்டு அப்புறம் அந்த சிறைப்பட்ட துகள்கள் வெளியேறும்போது ஒரு அலை வருதுங்களே, அந்த அலை தான் எனக்கு இன்ட்ராக்ஷன் கொடுக்குது. ஆக இது வந்து டைனமிக் காந்தம். ஆனால் பொட்டென்ஷியல் காந்தம் இருக்குது, அந்த பொட்டென்ஷியல் காந்தம் தான் இங்கே வந்து டைனமிக்காக மாறும்போது எனக்கு இன்ட்ராக்ஷனுக்கு ஏற்படுது. இப்போ அந்த இறைத்துகள் தானே ஓடியாருது மறுபடியும், அதனுடைய எனர்ஜியை தானே அது டம்முன்னு கல்லை போட்ட மாதிரி இந்த வெளியில் வந்து அது எனர்ஜியை கொடுக்குது. கொடுக்கறதுனால தான் வெளியில் அலைகள் வருது. ஸோ இது வந்து டைனமிக் காந்தம். ஸோ அந்த விண்ணுக்குள்ளே உள்ளே போயிட்டு அப்புறம் அது வெளியில் வரும்போது கொடுக்குற சக்தி இருக்கு, அதனால் வரக்கூடிய அலை தான் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது. அதுக்கு முன்னாடியே அதுக்கு இருந்தது, ஆனால் எனக்கு அது இன்ட்ராக்ஷனுக்கு வரல. இதை கொஞ்சம் நம்ம ஒரு இந்த தத்துவத்தை கொஞ்சம் நம்ம ஒரு ஆங்கிளில் பார்த்து ஒரு நம்ம நிறைவுக்காக புரிஞ்சுக்கிறோம்னா, நம்மளுடைய கரன்சி நோட்டு பார்த்திங்களா, அதை அச்சடிக்கிற ப்ரெஸ் நாசிக்கில் இருக்குது. அது நாசிக்கில் இருக்கிற வரைக்கும் அது கரன்சி அல்ல, நோட்டு தான், அது பேப்பர் தான். அது எப்போ கரன்சி ஆகுது? ரிசர்வ் பேங்க்கில் போயிட்டு வந்துருச்சுன்னா கரன்சி ஆகிடும். அதே நோட்டு தான், ஆனால் ரிசர்வ் பேங்க்கில் போயிட்டு அவங்க மூலமாக வந்துருச்சுன்னா வெளியே வந்தால் அது கரன்சி. ஆனால் ரிசர்வ் பேங்க்குக்கு முன்னாடி அது சாதாரண பேப்பர் தான். எனக்கு என் கூட இன்ட்ராக்ஷன் ஆகாது, அது என்னுடைய வாழ்க்கைக்கு அதுக்கு இன்ட்ராக்ஷன் ஆகாது. அதே மாதிரி இங்கே விண்ணுக்கு முன்னாடி இருந்தாலும் அது எனக்கு இன்ட்ராக்ஷன்ஸ்க்கு வர்றதில்லை. விண்ணுக்குள்ளே போயிட்டு அதில் வெளியே வந்துருச்சுன்னா இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும். ஸோ இது பொட்டென்ஷியல் காந்தம், இது டைனமிக் காந்தம். காந்தம் அலை அங்கேயே இருக்குது. அணுதான் வந்து பலமுறை பல பேரில் இருந்திருக்கு, மாற்றங்களுக்கு உட்பட்டுருக்கு. அணு ஒரு காலத்தில் பரமணுன்னு இருந்திருக்கு, அணுன்னு இருந்திருக்கு, வெவ்வேறு காலகட்டத்தில் வெவ்வேறு டைப்பில் இருந்திருக்கு. அது அந்த வித்தியாசங்கள் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, மகரிஷி ஒரு காலகட்டம் வரைக்கும் ஆல்மோஸ்ட் எனக்கு நினைவு இருக்குன்னா 2000-2001 அது வரைக்குமே இறை துகள்கள் அப்படிங்கிற கான்செப்டை கொடுக்கல.
அதுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா இந்த இறைநிலை இறைநிலை தன்னிருக்கம் வந்துச்சு. தன்னிருக்கத்தால் வருகிற அது சுழற்சி வந்தது. அந்த சுழற்சியே வின் அப்படிங்கிற லெவல் தான் 2000 முன்னாடி இருந்த தத்துவம் இருந்தது. அந்த சுழற்சியே வின். அப்புறமாக தான் இந்த விண்ணுக்கும் இந்த இறைநிலைக்கும் இடையில் இந்த இறை துகள்களை மகரிஷி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த விண்ணுங்கிறத டைரக்டாக விண் வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோமே நம்ம 2000 முன்னாடி, அதையே வந்து மகரிஷி பரமானன் தான் சொன்னார். அந்த விண் அதையே பரமானன் சொன்ன காலங்கள் உண்டு. அப்புறமாக தான் அந்த இறை துகளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பண்ணிட்டு இப்போ அந்த பரம அணுங்கிறத வந்து எப்பவும் போல் அந்த விண்ணுக்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பரம அணுங்கிறத விண்ணுக்கே நம்ம வச்சுக்கலாம். இந்த துகளுக்கு வந்து புதுசாக பேர் கொடுத்தார் இறை துகள் அப்படின்னு பேர் கொடுத்தார். ஆக இறை துகளுங்கிறது பரம அணுவை விட நுண்ணிய நிலை இறை துகள். அதனால் இப்போ இறை துகளுங்கிற ஒரு ஸ்டேஜ் எடுத்துகிட்டு அப்புறம் வர்றதான் பரம அணு. அதை நம்ம கொஞ்சம் கிளாரிட்டியோடு புரிஞ்சுக்கணும். 2001 தான் அப்புறம் தான் அந்த மாற்றங்கள் வருது. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்கள் சொன்னீங்க அந்த ஆற்றல் வந்து அணுவாக அப்புறம் வந்து கொத்து கொத்தாக மாறும் அப்படின்னு சொன்னீங்க. அந்த கொத்துக்குள்ளேயும் சுழற்சி இருக்கும்னு சொன்னீங்க. அதை வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு புரிய வைங்க ஐயா. இப்போ ஒரு கொத்து அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு லட்சோப லட்சம் இறை துகள்கள் சேர்ந்தது அந்த கொத்து. அப்போ உள்ளுக்கு இருக்கிற இறை துகள்களும் வந்து சுழற்சி ஆகிக்கிட்டு இருக்கும். உள்ளுக்கையே அது மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். இங்கே எங்கேயும் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். உள்ளுக்கையே சுழட்டுக்கிட்டும் இருக்கும். ஆனால் அது ஒரு பவுண்டரிக்குள்ளே இருக்கேன். ஆக இப்போ நம்ம வின் அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம என்ன பார்க்குறோம்னா, வின் அப்படிங்கிறது ஒரு பம்பரை மாதிரி ஒரு சாலிடல்ல, அது ஒரு சாலிடாக இல்லை. பம்பரை மாதிரி கெட்டியாக அப்படி சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி சாலிடாக இல்லை. அது ஒரு லூஸாக இருக்கேன். உள்ளுக்கு இருக்கிறது இஷ்டத்துக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் எல்லாமே சேர்ந்து ஒரு கொத்தாக போகுது. இப்போ ஒரு உதாரணம் வந்து பறவை கூட்டம் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்க. பறவை கூட்டம் போகுது. பறவை கூட்டம் அப்படி எல்லாமே ஒரு டைரெக்ஷனில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் உள்ளுக்கு இருக்கிற பறவைகள் ஒன்று இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் வரும், அந்த பக்கம் போகணும். ஆனால் ஓவரால் அப்படி போய்கிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 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 ப்ரொசஷன் போகிறோம் வைங்க, ரோட்டில் ஒரு ப்ரொசஷன் நடக்குது. ப்ரொசஷன் ஓவரால் அந்த ரோட்டில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ரொசஷனுக்கு உள்ளே ஒருத்தர் இந்த பக்கம் ஓடுவார், முன்னாடி வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு, அந்த பக்கம் ஒருத்தர் ஓடுவார், இந்த பக்கம் ஒருத்தர் வருவார், அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அது இன்டர்னலாக நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் ஓவரால் வந்து பாட்டு மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும். ஆக விண்ணுக்குள்ளே சின்ன சின்ன மோஷன்கள் இருக்குது. சுழற்சி இருக்குது, மோஷன்கள் இருக்குது. ஆனால் வின் அஸ் அ ஹோல் அது கொத்தாக ஓடிக்கிட்டு இருக்கு. அது பம்பர மாதிரி இல்லை. இப்போ என்ன வித்தியாசம், இதில் மேஜராக என்ன வித்தியாசம்னா, வின் வந்து பம்பர மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பம்பரத்தினுடைய மத்தியில் சுழலாமல் ஒரு ஆக்டிஸ் இருக்கும். அது ஒரு சாலிடாக இருந்தால், சாலிடாக இருந்தால் அதனுடைய சென்டர் பாயிண்ட் வந்து அப்படியே நிற்கும். ஆனால் சாலிடாக இல்லாத பட்சத்தில் அது ஒரு கொத்துன்னு வச்சுக்கிட்டோம்னா அப்படி ஒரு சென்டர் பாயிண்ட் இப்போ கிடையாது. சென்டர் பாயிண்ட் கிடையாது இப்போது. ஏன்னா உள்ளுக்கு இருக்கிற இந்த பக்கம் போகும், இந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் வரும், இப்படி சுற்றிட்டு போகும், அப்படி சுற்றிட்டு போகும். அதனால் சென்டர் பாயிண்ட் சும்மா இருக்குங்கிற பேச்சு இப்போ இடம் இல்லை. அதனால் மகரிஷியே அந்த விண்ணை வந்து ஒரு சாலிடாக வச்சுருக்கும்போது அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஒரு இயக்கம் அடையாத ஒரு கான்சியஸ்னஸ், அறிவு நிலை அப்படின்னு சொன்ன காலம் கூட உண்டு. இந்த சென்டர் பாயிண்ட் வந்து அது ஒரு கான்சியஸ்னஸ், இயக்கம் அடையாத இது அது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. ஏன்னா அது ஒரு கொத்து தான். அது உள்ளுக்க வந்து கிறிஸ் கிராஸாக மோஷன்ஸ் இருக்குது. அதனால் ஒரு இயக்கம் அடையாத ஒரு நிலையே அங்கே இல்லை இப்போ. அது பெரிய மாற்றம் அது தத்துவத்தில். நீங்கள் சொன்னீங்க மூதோதையர் உடைய இதெல்லாம் நம்ம கருமயத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அம்மா அப்பாவுடைய நேச்சரே இல்லாத ஒரு வித்தியாசமான ஒரு
டேலண்ட்டோட அல்லது வித்தியாசமான ஒரு குணநலன்களோட குழந்தைகள் பிறக்குது, அது ஏனுங்க ஐயா? அது இந்த கேள்வி வந்து நம்ம வந்து காலையில் ஆத்மாங்கிறத நம்ம வந்து காலையில் அலையை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், உள்ளுக்கு இருக்கிற அலை இல்லைங்களா. அந்த அலையில் நாம் போடுகிற பதிவுகள் என்னது, பிறப்புக்கு பிறகு வந்து நாம் போடுற பதிவுகள், அது இல்லாமலே உள்ளுக்கையோ பதிவுகள் இருக்குது, அது அம்மா அப்பா மூலமாக வந்த பதிவுகள்னு சொன்னோம் இல்லைங்களா. நம்ம இந்த கேள்வி வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டேஜ் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேள்வி வச்சுக்கலாம், ஏன்னா அந்த பாயிண்ட் நான் இன்னும் வரல. அதனால் இந்த இது வரைக்கும் நம்ம வந்து அலை பற்றி பேசியிருக்கோம், உள்ளுக்கு இருக்கிற அலை, அதில் ஏற்கனவே உருவான பதிவுகளை பற்றி பேசியிருக்கிறோம், அம்மா அப்பா மூலமாக வந்த பதிவுகளை பேசுகிறோம், அப்புறம் நம்ம போட்டுக்கிட்ட பதிவுகள், அப்போ அது வந்து சஞ்சித பதிவுகள், அப்புறம் பிராரப்த பதிவுகளும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது அதே அந்த டிஸ்கஷன் அப்படியே தொடரணும்னா, இப்போ எனக்குள்ள அம்மா அப்பா மூலமாக வந்த சஞ்சித பதிவுகள் எனக்குள்ளே இருக்கு. இப்போது அவங்களுக்கு அது எப்படி வந்தது, அந்த பதிவுகள் அவங்கக்கிட்ட போய் எப்படி பதிவுகள் வந்தது, அவங்க அம்மா அப்பாக்கிட்ட இருந்து பதிவை வாங்கி இவருடைய அனுபவத்தை சேர்த்து எனக்கு கொடுத்தாரு. அப்போ எண்ணிக்கை வந்து அவர் வாங்கினது கூட ஜாஸ்தி என்கிட்ட கொடுத்தது எண்ணிக்கை, ஏன்னா அவர் பதிவுகளை சேர்த்துக்கிட்டார் இல்லை. அப்போ அப்படியே போனால் முதல் மனிதன்கிட்ட இருந்து தாண்டி 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 அந்த பதிவுகள் வந்துகிட்டே இருக்குது, எண்ணிக்கையும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது, ஏன்னா முதல் மனிதன் கொடுத்து அவர்களுடைய அனுபவத்தை சேர்த்து ரெண்டாவது, அப்புறம் அப்படி எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே வருது. இப்போது எனக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த முதல் மனிதனுக்கு பதிவு எப்படி வந்தது, அதுக்கு முன்னால் என்ன இருந்தது, விலங்கினம். அது விலங்கினத்திலேருந்து அவன் வர்றான், அப்போ விலங்கின பதிவு அவங்ககிட்ட வந்துருச்சு, இப்போ அந்த பதிவோடு சேர்த்து அவன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே வர்றான், அப்போ அந்த பதிவும் என்கிட்ட இருக்குது. அப்படி போனால் இந்த அலையில் இருக்கிற பதிவு ஆரம்பத்திலேருந்து எதிலிருந்து எனக்கு இந்த வந்து சேர்ந்துருக்கு, விலங்கினத்திலேருந்து, விலங்கினத்துக்கு முன்னாடி இருந்த மூன்று அறிவு, அப்படியே போங்க அப்படியே போங்க அப்படியே போனால் இது வரைக்கும் ஓரறிவிலிருந்து அந்த பதிவு வந்திருக்கு. அந்த ஓரறிவுக்கு கூட அந்த பதிவு வந்ததே, அது அந்த ஓரறிவு எப்படி பஞ்சபூதங்கள் சேர்ந்து, அப்போ அந்த பஞ்சபூதங்களில் இருந்த அந்த சின்ன 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 அறிவு நிலை அதுவும் எனக்குள்ளே இருக்குது. ஆக அதுகளுக்கு எப்படி வந்தது, ஆதியிலிருந்து வருது. ஆக எனக்குள்ளே இருக்கிற சஞ்சித பதிவுகள் எங்கேருந்து வருது, ஆதியிலேருந்து அது வந்துக்கிட்டு இருக்கு, கூடி 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 வந்துக்கிட்டு இருக்கு. இந்த அலைகள், சஞ்சித அலைகள் எனக்கு ஆதியில் இருந்து வருவதால் எனக்குள்ள அந்த பதிவுகளை கொண்ட அந்த அலை இருக்க, அதற்கு இன்னொரு பெயர் ஆத்மா. ஆத்மா என்றால் ஆதியில் இருந்து வருவது. நம்ம ஏற்கனவே இந்த அலைக்கு ஒரு பேரை கொடுத்து வச்சுருக்கிறோம், இப்போ இந்த டாக்லேயே என்ன கொடுத்து வச்சுருக்கிறோம், மனம்னு கொடுத்துருக்குறோம். எங்கே எனது பதிவுகள் பதிகின்றனவோ, எங்கிருந்து எனது எண்ணங்கள் வருகின்றனவோ அந்த அலை தான். ஸோ அதுக்கு ஒரு பெயர் மனம்னு கொடுத்துட்டோம், இப்போ ஒரு இன்னொரு பெயரை கொடுக்குறோம், அதே அலைக்கு இன்னொரு பெயரை கொடுக்குறோம். ஏன் கொடுக்குறோம், அது ஆதியில் இருந்து அலைகளை சுமந்து கொண்டு வருவதால் அதற்கு பெயர் ஆத்மா. ஆக ஆத்மா என்றாலும் மனம் என்றாலும் எதை குறிக்குது, எதுக்கு பெயர், எதனுடைய பெயர், எனக்குள்ளே இருக்கிற அலைகள் மூணு தான் நமக்கு இருக்குது மொத்தமே, எவர் என்ன சொன்னாலும் அதுக்கு மூணுக்குள்ளே தான் வரணும். அலைக்கு இப்போ ஒரு பெயர் மனம், அலைக்கு இன்னொரு பெயர் ஆத்மா. இப்போ எப்போ யூஸ்ஃபுல்லாக அந்த ஆத்மாங்கிற வேர்டை எப்போ யூஸ் பண்ணுறோம், எப்போ நம்ம மனம்னு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும்தான் பார்க்கணும். ரெண்டுமே அலையோட பெயர் தான். ஏன்னா நமக்கு மூன்று விஷயத்தை தவிர வேறு விஷயமே கிடையாது, எந்த விஷயம்னாலும் இந்த மூணுக்குள்ளே தான் வரணும். ஆனால் நம்ம புழக்கத்தில் வந்து நம்ம எப்போ மனம்ங்கிறத ரொம்ப யூஸ் பண்ணுறோம், எப்போ ஆத்மாங்கிறத ரொம்ப யூஸ் பண்ணுறோம்னு தான் பார்க்கணும். இப்போ ஒருத்தர்கிட்ட போய் ஒரு அவசரமாக போய் ஒரு 5000 ரூபாய் கேட்குறோம், நாளைக்கு ஃபீஸ் கட்டணுங்க, ஒரு 5000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்குறோம். அவன் என்ன நினச்சானோ தெரியல, நான் கேட்டவர் அவர் பணம் இருக்குன்னு தெரியும், இருந்தாலும் ஏதோ கதையும் சொல்லி இல்லைங்க இப்போ கொடுக்கறதுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்கிறேன், நான் அவர்கிட்ட போய் 5000 ரூபாய் கேட்டேங்க, அந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு மனசு இல்லைங்க, அந்த 5000 ரூபாய் கொடுக்கறதுக்கு அவருக்கு ஆத்மா இல்லைன்னு சொல்லலை நான்.
5000 கொடுக்கிறது அவருக்கு ஆத்மா இல்லைங்கன்னு சொல்லலை, 5000 கொடுக்கிறதுக்கே அவருக்கு மனசு இல்லைங்க. அப்போ நான் எந்த வேர்டை யூஸ் பண்ணுறேன், மனம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது, எப்போ நம்ம வந்து ஆத்மான்னு யூஸ் பண்ணுறோம், எப்போ நம்ம வந்து மனம்னு யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் டிஸ்டிங்கிஷ் பண்ண பார்க்கணும். ஆக ஆத்மா என்றாலும் மனம் என்றாலும் நமக்குள்ளாக இருக்கிற அலை தான். இதுக்கு மகரிஷி இன்னொரு பேரை வைக்கிறார். அவர் ஏற்கனவே மனம்னு வச்சுருக்காங்க, ஏற்கனவே ஆத்மான்னு இருக்கிறதுக்கு மகரிஷி வந்து இன்னொரு பெயர் வைக்கிறார். அவர் என்ன பெயர் வைக்கிறார் அதுக்கு, இந்த அலைங்கிறது அலையில் வந்து தானே பதியுது. அது என்ன அலை, காந்த அலை. அந்த காந்த அலையில் வந்து தான் நம்முடைய அனுபவங்கள்லாம் பதிஞ்சிருக்கு. அதில் தான் எல்லா பதிவும் இருக்குது. அந்த காந்த அலை பதிவை நான் அம்மா அப்பாக்கிட்ட இருந்து வாங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வரேன் அதை நான். ஸோ மகரிஷி என்ன பண்ணுறாரு, இந்த பதிவுகள் தான் என்னை இயக்குது, இந்த பதிவுகள் தான் என்னை இயக்குது. வாழ்க வளமுடன்.